அருளோடு பொருள் தரும் அருணையே வினை தீர்த்து ஜெயம் சேர்க்கும் ஸ்ரீ விஜய மாத்ருகா ராஜராஜேஸ்வரி சரணம் சரணம் எனக்கு பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முருகா, நாளைக்கே நம்ம மெட்ராஸ் போனும். எந்த ப்ராப்ளம் இல்லாம வேலை சேரணும். நல்ல பேர் கிடைக்கணும். சீக்கிரமா ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வாங்கி அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடணும். இந்தாங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு சீக்கிரமா அர்ச்சனை பண்ணி பேஷா நன்னா பண்ணி தரேன். ஷர்ட்டெல்லாம் காணோம், அட வாட்ச் மோதிரம் பெட்டியும் காணோம், வெச்சதெல்லாம் எங்க போச்சு? எவனாவது கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டானா? பாட்டி 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 பாட்டி
இங்க படுத்துர்க்க நீ ஏய் கிளவி நான் இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பியானோ அங்க துணிமணி ஒண்ணையும் காணோம் நீ என்னடா ஜம்டு போத்தி படுத்துட்டு இருக்க என்றே பெட்டி ஷூ வாட்ச் மோதிரம் எல்லாம் எங்க இருக்கு ஏய் கிளவி என்னோட பொருள் எல்லாம் பெட்ஷீட்க்குள்ள இருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு வேலைக்கு போறவன வழி அனுப்பி வைக்கிறது விட்டுட்டு எலிசபெத் மாராணி மாதிரி காலை நீட்டி படுத்துட்டு இருக்க போக கூடாதுனா போக கூடாது நீ போக கூடாதுனா நான் போக மாட்டேனா முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பிவே குட் பை டேய் டேய் வாடாடா சொன்னா கேளுடா பாட்டி தனியா விட்டு போகாதடா வேலைக்கு தான போறோம் பாட்டி டேய் நீ வேலைக்கு போய் தான் காசு சம்பாதிக்கணுமா முதல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிவே கல்யாண மண்டபத்துக்கு மாப்பிளையா வா போற உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப உத்தியோகம் புருஷ லட்சணம் பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதா புருஷ லட்சணம் இப்படியே உத்தியோகம் உத்தியோகன்னு மதுரைக்கும் மெட்ராஸ்க்கும் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா கல்யாணம் எப்படா செஞ்சுக்கிறது இது பாரு பாட்டி உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்றேன் நான் கட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னா அவளை நான் பார்த்ததும் அவ அழகுல அப்படியே மயங்கி கிறங்கி அப்படியே தொப்புனு விழுந்துடணும் அப்படி ஒரு பொண்ணை என்னைக்கு நான் பாக்குறேனோ அன்னைக்குதான் கல்யாணம் ஐயா இதுதான் பேங்க் வர டைமா எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சு ஒரு நிமிஷத்துல உங்க ஒரு மாசம் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் ஐ அம் ஜீவா ஐ அம் நார்தன் தி கிரேட் மேனேஜர் ஆஃப் திஸ் பேங்க் ஹூ ஆர் யூ உங்களை தூக்கிட்டு அந்த போஸ்ட்க்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்க மேனேஜர் நான் தான் மேனேஜர் நீ மேனேஜர் பெரிய மேனேஜர் உன்னை சொல்லியா உன்ன அப்பாயின்ட்மென்ட் பண்ணாலே அவளை சொல்றேன் வெறும் அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் மட்டும் கொண்டுட்டு வந்தா போதுமா உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கற நாளைக்கு நீங்க பண்ற தப்புனால மத்தவங்க முடிவுல கூட்டி போவோம் ஆமா இந்த பேங்க பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ இங்க மேனேஜர் வந்திருக்கே டெல் மீ இந்த பேங்க்ல தங்கத்துக்கு மேல கொடுத்த லோன் 25 லட்சம் வண்டி வாங்க கொடுத்த லோன் 80 லட்சம் வீடு கட்ட கொடுத்த லோன் 2 கோடி 40 லட்சம் ஃபிக்ஸ் டெபாசிட் 10.5% ப்ரொடக்ஷன் டெபாசிட் 19.5% ரிகரிங் டெபாசிட் 16.5% இன் டோட்டல் உங்க மேனேஜ்மென்ட்ட நெட் லாஸ் 25 லட்சம் அதனால உங்கள டீமோட் பண்ணி உங்க போஸ்ட்க்கு என்ன அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அடேங்கப்பா பேங்க பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே யோ சொட்டே முதல்ல எல்லாம் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு என் ரூம்க்கு வா செக் பண்ணோம் அப்பனே விநாயகா எல்லாரையும் நீதான் நல்லா காப்பாத்தணும் இந்த ரூபிணிய பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் ஒரு கரார் பார்த்தி என்கிட்ட வேலை பாக்குற நீங்க எல்லாருமே கராரா கட்டுப்பாடா பொய் சொல்லாம வேலை பார்க்கணுங்கிறது தான் என்னோட பாலிசி மேடம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் எதுக்கு என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரங்க மேடம் நோ நீ உன் பாய் ஃப்ரெண்டோட காதலுக்கு மரியாதை நூன் ஷோ போறேன்னு எனக்கு தெரியும் போய் வேலைய பாரு ரெண்டு டிக்கெட் வேஸ்ட் திவ்யா திவ்யா ஹேமா மேடம் ஃபோன் பண்ணி லேட்டஸ்ட் சாரீஸ்லாம் செலக்ட் பண்ணி உன்னை எடுத்துட்டு வர சொன்னாங்க அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு பரவாயில்லையே மந்திரி பொண்டாட்டியும் மடக்கி வச்சிருக்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ जी माफ कीजिए मैं थोड़ा निक बॉम ना எடுத்துக்கற ப்ளீஸ் ஹலோ
பேசது நீதானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா வந்தது பெண்ணா வானவில் தானா சுதடி வண்ண கனவு கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு காணவில்லை இப்பொழுது என்ன மனது சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு சுடாக ஆனதடி காதல் இரவு என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா உன் பேரு காதல் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி பேசும் என் நகரத்து மைந்தர்களே கிராமத்து சுகந்தங்களில் சுவாசித்துக் கொண்டிருந்த நான் இன்று வாடகை தர முடியாமலும் அடுத்த வேலை சோற்றுக்கு லாற்றெடுத்துக் கொண்டும் துள்ளி திரியும் இந்த மழலை பட்டாளங்களின் டார்ச்சருக்கு நடுவில் என் கற்பனை விற்பனையாக்க என்னை நானே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும்னு இந்த காலனில குடியிருக்கேன். எனக்கு நவரச நிறைஞ்ச ஒரு கதை வேணும். பல விசித்திரமான குணாதிசயங்களிலிருந்து இந்த காலனி கேரக்டரில் வச்சு நான் காமெடி சென்டிமெண்ட் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி எழுத போகிறேன். சினிமா உலகத்தில் இந்த பிரம்மாக்கள் எத்தனையோ கேரக்டர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புனிதமான படைப்பாளிகளின் படைப்புகள் எதுவுமே சோட போனதில்லை. நானும் ஒரு படைப்பாளிங்கிற முறையில் இந்த காலனியில் இருக்கிற சில கேரக்டர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் என்ட்ரி. ஹலோ, ஜாக்சன் பேசுகிறேன். ஆமாம், மைக்கேல் ஜாக்சன் தான் பேசுகிறேன். துணியா, இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி கொடுத்துட்றேன். கேஸா கொடுத்து விட்ருங்க. என்னது செக்கா? ஐயோ வேணாங்க, அது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த கர்ச்சி போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் செக்கா போட்டு மீதி கேஸா கொடுத்து விட்ருங்க. தேங்க்யூ. ஹலோ சாவித்ரி மேடம், சாக்சன் துணியோட வந்திருக்காரு, நீங்கள் ரூபாயோட என்ட்ரி கொடுங்க. என்ன
ஜாக்சன் இவ்ளோ லேட். என்னோட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் உங்கட்ட வாஷிங் போட்டுட்டேன். இப்போ ஆபீஸ்க்கு எந்த சாரி கட்டிட்டு போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒன்னாலே நான் ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன மேடம்? நைட்டில பார்த்தா ரொம்ப மாரியா இருக்கீங்க. சைடுல பார்த்தா மாதிரி திச்சு மாரியா இருக்கு. தேங்க்ஸ். இந்தாங்க. எப்படி நம்ம வாஷிங்? ஆ, வாஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் ரேட்டிங் தான் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கு. என்னங்க மேடம்? என் வண்டி சாதாரண வண்டியா? டேப் வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன். ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு, செல்லார் போன் இருக்கு, இதுக்கெல்லாம் கட்டுப்படி வேணாமா? ஜாக்சன் ஜாக்சன், நான் ஆர்மியில ரிட்டையர் ஆன மேஜர், இந்த காலனி அசோசியேஷன் பிரசிடென்ட். நானே சண்டே சண்டே அன்னைக்கு தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ என்ன செல்லுலர் அது இதுன்னு இங்கிலீஷ்ல அவுத்து விட்டுகிட்டு இருக்க? அட நிறுத்துங்க சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டையர் ஆனதுல இருந்து ஒரே ட்ரெஸ், பக்கத்துல வர முடியல, ஒரே பேட்ஸ்மேன். ஒரு தடவை எங்கிட்ட போடுங்க, ஃபாரின் சென்ட் போட்டு பிசிலரி வாட்டர் போட்டு வாஷிங் பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு அட்டாக்கே வந்துடும். அட்டாக்க பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படிதான் சைனால வார் நடக்கும் போது நான் பாம் மேல பாம் மேல பாம் போட்டுக்கிட்டே இருந்தேனா? பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. இடிய, இந்த பாம் நான் சொல்லல, சண்டேல போடுற வார் பாம். ஐயோ, அடே என்ன துணியா குடுத்துமா? அடுத்த வீட்டுக்கு போறமான்னு இல்லாம இங்க என்ன கேபிள் டிவியா காட்டாங்க பாத்துட்டு நிக்கிற? போடா. ஏய் நான் இங்க எதுக்கு வந்த? பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் பொம்பளைங்க எல்லாரையுமே கேக்குறேன், பணம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? This is nighty. இது நைட்டி, அது டட்டி. ஓடி உள்ள போற. டேய், என்ன அங்கே உத்து உத்து பாத்துட்டு இருக்கற? ஐயோ சாமி, அப்படி எல்லாம் பார்க்கலங்க. அடிக்கடி அவங்கள நீங்க திட்டுறீங்களே, அதான் எனக்கு பிடிக்கல. டேய், இது ரொம்படா ரொம்ப. இப்படி சந்தேகப்பட்டா எப்படிங்க? ஆமா, உங்க பொண்டாட்டி எங்க போனாலும் முக்காலி தூக்கி அலையறீங்களாமே. ஆமாடா, அவ கட்டி இருக்கிறது பூரா காஸ்ட்லி போடுவேன். தரையில உட்கார்ந்தா கசங்கி போயிருமேனு முக்காலி தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் கிடையாது. உங்க பொண்டாட்டி மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? காலனி பூரா பேசிக்கிறாங்க. காலனி பேசுதா இல்ல நீயே ஐடியா பண்ணி பேசிட்டு இருக்கியா? ஹலோ, ஆமா, யார் ரோஜாவடா? டேய் டேய், ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. சத்தமே வராம நீயா பேசிட்டே போறா? இது சைலண்ட் செல்லர் போடுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த லேடிஸ்க்கு பிடிக்கிற கருமாந்திரம் எல்லாம் வேண்டாம். மிஸ்டர் தண்டம் வந்துட்டா தண்டம். லுக், திஸ் காலனி இஸ் மை கண்ட்ரி. இத பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவளை நீ அனாவசியமா சண்டையப்பட்ட துப்பாக்கியால சுட்டுடுவ. நான் இன்னும் சுடவே இல்ல. அப்புறம் யார் சுட்டது? ஏண்டா மைசூர் போண்டா, கண்டவங்களை எல்லாம் பின்னால ஊசியில் குத்துறதா அவன் வேலையா? என் பேர் ரூசி பாபு, ஊசியம் குத்துதான் என்னோட மேனேஜர். மேனேஜர் சும்மா மண்ணாங்க கட்டியாவது வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். நிறுத்து சேட்டா. எந்த தண்டபாடி சேட்டா? ஊரெல்லாம் கூட்டி கலாட்டா பண்ணது. அவன் சரிய பையன், அச்சன் இல்லாத பையன். அச்சன் இல்லாத பையனா? மூக்கு இல்லாத யானை. நீங்க பாரியால் சப்பாத்தி கட்டியால அடிக்கும் போது சும்மா இருக்குல்ல? இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? அவன் என்ன கத்தியால குத்துச்சோ, அரவாளால விட்டுச்சோ, ஒரு சரிய ஊசியால தானே குத்துறா? நீங்களால தாங்க விட்டுல? இது தேகா பத்தி இல்லையா? அது எந்த அது? இது சிறிய ஊசியா? ஆமா. இவட வரும். ஏண்டா அவட நோக்கு. அவட எந்தடா ஜட்டக்கு? எந்தா வலிச்சு? அதே மாதிரி தான் எனக்கு வலிச்சு. நீ என்ன இழுச்சு? இந்தா இத புடிச்சு. இப்பவே இவன் இந்த வயசுல இந்த பாடு படுத்துறான். இவன் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த காலனிவே என்ன பாடு படுத்த போறானோ தெரியல. போடா. ஏய், என்ன சேலைய பாத்துக்கிட்டு நிக்கிறேன், வேலைய பாரு. இத பாரு அம்முகுட்டி. எந்த மேஜர் அண்ணா? ஓடி போன உன் புருஷனை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். அவன் இதுவரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம இருந்தா நிச்சயமா திரும்பி வருவான்னு நாம நம்பலாம். அழாத, அத விடு. உன் வீட்ல கீழ் போர்ஷன் காலியா இருக்குல்ல? அதே அண்ணா. அவசரப்பட்டு என்ன கேட்காம யாருக்கு நீ வாடகை கொடுத்துறாத? எனக்கு நல்ல வாடகை வாங்கி தந்தா மதி. உனக்குன்னா நான் செய்ய மாட்டேனா? நிச்சயமா வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, ஊசியோட தெரியறான உன் பையன், அவன் என் சைடு வராம பாத்துக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. அம்மா, அம்மா, இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாமா, நேரம் ஆயிடுச்சு. பாத்து போ என்ன? ஓகேமா, போயிட்டு வரேன். பாய் ஜூலி. பாய் அங்கிள். ஹாய் பேபி. ஜாகிரதம்மா. டோன்ட் வரி சிஸ்டர், ஷீ இஸ் அ டேரிங் கேர்ள்.
1965 பாகிஸ்தான் வார்ல நான் பேக்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு யங் லேடி பைலட் இருந்தா நவடேஸ் கேர்ள்ஸ் ஆர் வெரி போல்ட் திவ்யாவுக்கு மட்டும் கன் மாதிரி ஒரு மாப்பிள கிடைச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஷீல் பீ ஆல்ரைட் அண்ட் ஹாப்பி வாட் டு யூ சே அப்படி நடந்துட்டா எனக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும் என்ன நடந்துட்டான்னு இழுக்கறீங்க நடக்கும் ஓகே ஓகே இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி கொடுத்துறேன் சார் ஓகே குட் மார்னிங் ஐ அம் ஜீவா டிஎன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் ப்ளீஸ் சிட் டவுன் சார் थैंक यू சாரி சார் இந்த மாசம் டியூ கட்டக்கு லேட் ஆயிடுச்சு இப்போதான் பையனை பேங்க் அனுப்பிச்சிருக்கேன் பரவாயில்ல நான் அதுக்கு வரல சார் சிட்டி ஃபுல்லா ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் டீலர்ஸ் நீங்க தானே ஆமா சார் அப்ப சிட்டில யார் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வாங்குனாலும் உங்ககிட்ட தான வாங்குறோம் ஆஃப் கோர்ஸ் என்ன விஷயம் சார் சமீபத்துல எத்தனை レッド கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் டெலிவர் பண்ணிருக்கீங்க சொல்ல முடியுங்களா ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் இருக்கும் சார் இப் யூ டோன்ட் மைண்ட் அத வாங்குன உங்க அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா ஓ ஷூர் தரேன் சார் ஆஹா அதே வண்டி அதே レッド கலர் हेलो गुड मॉर्निंग मैडम हेलो उल्लवा तंबी के इंदो उरे मोकता पता मदरा पक्का माधुरी तेरी इधे अमा जिल्ले ने तान्नी कुड़ी क्रिया इल्ले मोर सापड़िया इल्लेंग वेली ले बोरे हीरो उनका स्ट्रीट निकलता है आदे ओ वेली नहीं पत्रिया हाँ वरुमोदे पत्ते आंधा वंडी मरी एक टेनरे या वंडी इरके सुचिता हेमा यमुना पुष्पा यमुना ये तो तापा ने इतनी बात का पुड़ रखा है। ये बात ताई आल बढ़ मा। ए तभी, ए तभी नहीं लगा। आधे रेड मंडी। मिस सौंदर्या, सौंदर्या। பாட்டி மிஸ் சௌந்தரிய கொஞ்சம் பார்க்கணும் கூப்பிடுறீங்களா நான்தா குமாரி சௌந்தரிய நான் இன்னும் குமாரிதா அப்ப அந்த சிகப்பு ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் வண்டி அந்த வண்டி என்னதா ஆஹா ஆ அதே レッド கலர் ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் கடவுளே இந்த வண்டியாவது அவ வண்டியா இருக்கணும் யார் அவன் வண்டிய சுத்தி சுத்தி வரா பார்த்தா காலனிக்கு புதுசுமா தெரியுது ஒருவேளை தீவிரவாதியாவோ உளவாளியாவோ இருப்பானோ வெடிகுண்டு வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அடச்சே உளவாளியோ களவாணியோ அவ மூஞ்சிய பார்த்தா திருட்டு பய மாதிரி இருக்கு அவனை ஏங்கட்டு விட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன் டேய் உன் ஹைட் என்ன 5'10" உன் weight என்ன 68 கிலோ ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா 3 சார் ஓ ஒரு நாளைக்கு மூணா டேய் இங்க வா only 2 wheeler மட்டும் தானா இல்ல பஸ் லாரி கார் சச்ச 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 only ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட் அதுவும் レッド கலர் தான் ரெட்டா அதுல என்ன சென்டிமென்ட் ஒரு சின்ன கமிட்மென்ட் சார் ஹோ அங்க என்ன மேல வார் பிளேன் போற சத்தம் கட்டிச்சு எங்களுக்கு கேக்கலையே அதெல்லாம் military secret உனக்கு கேட்காது ரியல் ஏண்டா நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்ல செயின் அறுப்பா என்ன சொன்னீங்க என்ன திருடு நினைச்சீங்களா ரவுடி நினைச்சீங்களா வார்த்தை அளந்து பேசுங்க அளந்து பேசிறதுக்கு படி மரக்கறல எங்கட்ட கைவசம் இல்ல திருட்டு பைல்ட என்னங்க பேச்சே உங்ககிட்ட எவ்வளவு நேரமா பேசுறது ஒரு சின்ன சேஞ்ச் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க போலீஸ் எதுக்கு மீட்டி நான் எதுக்கு இருக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்கு தான் அச்சே கைய அசிங்கப்படுத்தியா டேய் போலீஸ் போன் பண்ணு ஹலோ டேய் போனே இல்லாம எப்படிடா சரி சார் 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 ஏன் சார் அவசர படுறீங்க நான் திருட இல்ல சார் ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர் இந்த காலையில ஏதாவது வீடு வாடகைக்கு எடுக்கமா பாக்க வந்த சார் ப்ளீஸ் நமக்கு சார் வாடகைக்கு வீடா என்ன காது குத்துறியா டேய் சார் நீ வாடகைக்கு வீடு பாக்க வந்தியா இல்ல இந்த வண்டிய தள்ளிட்டு போக வந்தானே மவனே இப்ப தெரியுண்டி என்ன சார் ஓகே அம்முகுட்டி அம்முகுட்டி ஆரணா மிலிட்டரி பம்பாய் படத்துல வர்ற மணிஷா கோயிராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா என்னடா இந்த ஏய் வாப்பா அட வா எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும் பர பறக்கறதா ஓகே கா கா டிஷு டிஷு ஓ மிலிட்டரிங்கிறது காட்றியா அது ஒண்ணு இல்லமா உன் வீட்ல கீழ் போஷன் காலி ஆகுன்னு சொன்னல அதுக்காக பாத்தியை கூட்டிட்டு வந்திருக்கோம் வாடகை என்னங்கறதே நீயே பேசிக்க கமிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க டேய்
முதல்ல அவன் இந்த வீட்ல தங்கலன்னா திருடேன்னு முடிவு பண்ணிரோம். ஆ சேச்சி, உன் வீட்டை பத்தி பாரு. வாடகை 3000 ரூபாயா, கரண்ட்னா 400 ரூபாயா, பாத்ரூம் 100 ரூபாயா. ஓ பாத்ரூம் கழுவுறதுக்கு அவரே 100 ரூபாய் கொடுக்கணும். அவரோட பாத்ரூம் தானே. ஓ அதுதானே. கேபிள் டிவிக்கு 200 ரூபாயா. மொத்தம் அத்தனை தானே. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30000 ரூபாயா. அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டா வீடே கட்ட போறியா? ஐயோ ஓவர் ரேட் ஓல்ட் டைப். எனக்கு வர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய் அப்ப இவன் திருடன்டா. யோ உள்ளுள்ள தாங்க முடியல. என்னடா லொள்ளு பண்ணிட்டே நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல. நாங்க தங்க மாட்டோம். ஓகே. அப்படினா நீங்க இங்க வந்து தங்கிக்கிங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறார். நீங்க இங்க வந்துட்டீங்கனா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஓதாசியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஏய் அவ இங்க வந்தா உனக்கு என்ன ஓதாசியா இருக்கு? அடி சேல டா 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 டா. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ ஒள்ளு போ. ஏய் இப்படி சந்தேகப்படுறீங்க ச்ச. டேய் என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் அங்க இல்ல பாத்தேன். இப்பல்ல நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த? ஐயா நான் பார்க்கலங்க. போய் பாரு. இல்லங்க. போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? டேய் போய் பாரு. நீ சொன்ன பாரு. டேய் போய் பா. போடா. இல்லங்க. போ. மேஜர் அங்கிள் என்ன அங்க கலாட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு திருட்டு பய மாட்டிக்கிட்டான். என்னது? யாரோ திருடம்மா. என்ன அந்த பொண்ணு அந்த வீட்ல? ஆ வீட பெண்ணின்றதனே. ஆ பெண் அங்கே தாமசிக்கின. சரி நான் வரேம்மா. நீ பாத்து போம்மா. ஓகேம்மா. டேய் கண்டிப்பா நீ திருடன் தாண்டா. ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு வரணும், அவ்வளவுதானே? வந்துட்டேன்னு வெச்சுக்கங்க. ஏமா தாயே, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு வேணாலும் தரேன். அது மட்டும் இல்ல, உங்களை பாக்கும்போது செத்து போன என் மாமன் மச்சான பாக்க மாதிரி இருக்கு. ஏடா நாங்க என்ன பேய் பிசாசுங்களா? ஊசி பாபு வந்துட்டா ஓடிடலாம். ஏன்டா இப்படி ஊசியால குத்துற? என் பேர் ஊசி பாபு, நான் இவங்களோட பையன். எனக்கு தினமும் சாக்லேட் வந்தர்ல, வாங்கி தரம்பா. இப்படி சில வித்தியாசமான கேரக்டர்களுக்கு மத்தியில புதுசா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து காலனில செட்டில் ஆயிட்டான். சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போது. எஸ் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். பரவால கோவிந்த உத்திஷ்ட கமலா காந்த த்ரைலோக்யம் மங்களம். கோவிந்தா கோவிந்தா. ஏய் என்ன வர வர வாசல்ல வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டே? அடாடாடாடாடாடா, காலங்காத்தால மணி அடிச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணிருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பூஜை பண்ண விட்டா தானடி? ஒரே ஒரு தடவை கண்ணத்துல போட்டுட்டு வந்துடுறேன். சரி போ. ஏய் உள்ள போடே, உள்ள வா. புதுசா வந்த வய ரெக்கார்ட போட்டு காலனிவே டிஸ்டர்ப் பண்றானே. கோவிந்தா கோவிந்தா. எனக்கு காலையில எப்பவும் காயத்ரி மந்திரமும் சுப்ரபாதம் போட்டு சாமி கும்பிட வழக்கம். உங்களுக்கு எதுவும் ஆச்சமனே? ஐயோ அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. எந்த குருவாயிருப்பா, எந்தா ஒரு பக்தி. ஈ செருக்கணிக்கு எந்த தங்கச்சி ஓமனைய கல்யாணம் கட்டி வச்சா எத்தனை நன்னாயிட்டு இருக்கும். கோவிந்தா 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 கோ கோ. சுமாரா டே, வீட்ல யாரும் இல்லீங்களா? வாங்க தம்பி உட்காருங்க. பரவாயில்லங்க, பூஜை முடிச்சுட்டு காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உட்கார கூடாதுன்னு சாம வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சு, குளிச்சுட்டு சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே பூஜை முடிச்சுட்டு கருப்பூரம் காட்டலாம் நினைச்ச சமயத்துல தீப்பெட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா குடுக்கறீங்களா? இருங்க தம்பி. என்னங்க? எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லாதனால கருப்பூரம் காட்டுற சமயத்தை தவிர தீப்பெட்டியோட நினைப்பே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சாமியார் மாதிரி வளர்த்துட்டாங்க என் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லைங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் ஜீவாங்க. எனக்கு யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல் கொடுத்து ஓபியில டிஎன் பேங்க்ல உத்தியோகம் கொடுத்துருக்காங்க. மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளங்க. அதுக்கு மேல ஹவுசிங் அலவன்ஸ் டிராவல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதனால நோ ப்ராப்ளம்ங்க. அதோட எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் நிறைய வருதுங்க. இருங்க வர. இன்னங்க தீப்பெட்டி. எனக்கு எதுக்கு இந்த தீப்பெட்டி? நீங்க வந்தது அதுக்கு தானே? ஆமா ஆமா, நான் வந்ததே தீப்பெட்டிக்காக தான். தேங்க்ஸ், வரங்க.
சீக்கிரமா போய் பூஜை ஆரம்பிச்சிரேன். கோவிந்தா கோவிந்தா. இவகிட்ட நம்ம பப்பு வேகாத போல இருக்கு. ஏய் மிஸ்டர், கேசட்ல போட்டது வெங்கடேச சுப்ரபாதம், நெத்தியில போட்டுக்கிறது விபூதி பட்டை. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? வெங்கட் ஈஸ்வரன், வெங்கடேஸ்வரன். அட ஆமா, ஹரி ஹரன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் புரிய வைக்கிறதுக்காக நெத்தியில விபூதியை வச்சுக்கிட்டு மனசுல நாமத்தை வச்சுக்கிட்டேன். நாமத்தை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா மனுஷங்களுக்கு போட்டுறாத. ஆமா, நாமத்தை எங்களுக்கு போட்டுறாத. நீ நாமம் போட்டாலும் பூஜை பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணு, அதை வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத. ஃபேமிலி எல்லாம் சேக் ஆகுதுடா. சேக்கனா துபாய்க்கு அனுப்பிச்சு தானே? துபாய்க்கு எதுக்குடா? இதுதானே சேக்கு எல்லாம் இருக்காங்க. டேய் மடையானா, அந்த சேக்க சொல்லலடா, இந்த சேக்க சொல்றேன். ஓஹோ, ஏப்பா நான் இருக்கும்போது என்னமோ வேற லாண்டரி தெரியாம மூணு மாசம் ஆனாலும் சரி ஆறு மாசம் ஆனாலும் சரி சேர்த்து என்கிட்ட தான் துணி போடணும். விடுற, அவர் ஒரு நல்ல லாண்டரியில் போட்டு. அதெல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பட்டன் போனாலும் சரி, ஸ்டிப்பு போனாலும் சரி என்கிட்ட தான் போடணும். டேய் அதெல்லாம் டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. டெய்லர் மச்சா இருக்கல்ல? ஓ, குடும்பமே வச்சு எடுக்கிறீங்களா? அதை தவிர ஏதாவது இடக்கு மடக்கு பண்ண இந்த காலனி விட்டே உன்னை துரத்திருவேன். ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு, கேட்டுக்க போடா. அப்புறம் என் கண்டிஷன் சொல்ற நீ கேட்டுக்க. நீ இந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே தலையெல்லாம் கரைச்சு விட்டுக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு தான் உள்ள வரணும். அட, என் பொண்டாட்டி வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமல்ல? போடா. அவ இவனை பார்த்த உடனே பக்தி பரவசத்துல பஜரமாட ஆரம்பிச்சிருவா சார். ஏய் மிஸ்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த காலனில நீ எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது. கரெக்ட, இந்த காலனிக்கே இவர்தான் வாட்ச்மேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆட, உன்ன பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இப்படிதான், 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்பு தூக்கி எரிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாம்பா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா, திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற. சமையல் காரணியெல்லாம் வார் பீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே? நோ, இல்ல மிலிட்டரியில நீ சமயக்காரன் தான். சரி சரி, நீ போப்பா, வீட்டுக்கு போகாத. இவன் சமயக்காரன்தாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா இருக்கு. அது என்ன டிராபிக் ஆனாலும் சரி, இவன் சமயக்காரங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. நோ, டிஸ்பர்ஸ் டிஸ்பர்ஸ், கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இவன் சமயக்காரன், இவன் சமயக்காரன், சமயக்காரன். ஆமா, நான் மிலிட்டரியில சமயக்காரனானது உனக்கு எப்படி தெரியும்? ஆடா, எனக்கு தண்ணி அடிக்கும் போது நீதானே சொன்ன. நானே சொல்லிட்டேனா? இதுக்கு தான் கண்ட கண்டங்களோட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. இனிமே நான் தனியாவே தண்ணி அடிச்சுக்கிறேன். எதுல பம்புலியா? அட போயா. நல்ல வேலை, ஒரு பயல இத கேக்கல. நான் கேட்டேனே. அன்புள்ள பாட்டிக்கு ஜீவா எழுதி கொண்டது. நீ எப்படி இருக்க? நான் நல்லபடியா பேங்க்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு காலனில வீடு எடுத்து செட்டில் ஆயிட்டேன். இங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அவ சம்மதம் தெரிஞ்ச உடனே நீ ஆசைப்பட்டபடியே சீக்கிரமா என் கல்யாணம் நடக்கும். அப்பாடா, என் பேர இப்ப வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை வந்துச்சே. இந்த பிஸ்கட்ட போட்டு இந்த நாய்க்கு ஐஸ் வச்சா திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி. இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க, நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ, நான் கூப்பிட்டது உங்க. யூ சி, என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம், அந்த தண்ட தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை,
இப்ப என்னோட ஆல் காப்பிரைட்ஸ் கண்ட்ரோல்ட் பை மை ஹஸ்பண்ட் ஒன்லி. அது இல்லல. ஆ நோ. நான் கூப்பிட்டத அந்த நீங்க கூப்பிடலாம். பட் யூ ஆர் டு லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டீங்கனா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட சட்ட பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒன்னு சொல்ல வேண்டாம். என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ நான் சொல்றத கேளுங்க. எக்ஸலென்ட். மார்வலஸ். பியூட்டிஃபுல். அடடடடட. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஏண்டி அவன் என்னமோ கையை இப்படி இப்படிங்கறா நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி நாட்டிக்கு வந்து நிக்கிற உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா ஏண்டி நான் ட்ரங்க் பெட்டினா இவன விஐபி சூட் கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றா இடியட் யாரா அவன் இடியாப்பு வைக்கிறவன் மிஸ்டர் தண்டா அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன் டச்சே என்ன மிலிட்டரி இருந்து இப்படி பேசுற பட்ட பகல்ல என் ஒய்ஃப் இப்படி இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறா அவனை சுடாம என்ன பேசுற இவன என்னடா பஹலம் செவப்பு பவளம் மிண்டாதிருக்கு ஆ செருக்கன் ஒரு கருப்பு கரசனானா ரோட்ல போகும்போது குனிஞ்சு தல நிமிராண்டு போகும் ஆ தம்பியே சீத்த பறையாண்டா மூடு வாயே இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு ஒண்ணும் புரியலடா இங்க பாருங்க இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க நான் தீ குளிச்சிருவேன் முதல்ல நீ போய் குளிடா அப்புறம் தீ குளிக்கிறது பத்தி யோசி போ இங்க பாருங்க அவங்க சிஸ்டர் மாதிரி அப்படினா இவன் மேல சத்தியம் பண்ணு அதான் தாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி இப்ப சத்தியம் பண்ணு சத்தியமாங்க அப்படினா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரின்னு சத்தியம் பண்ணு ஐயோ நான் கட்டிக்கு போற பொண்ணை தவிர மத்த எல்லாரும் என் சிஸ்டர்ஸ் தாங்க நீ கட்டிக்கு போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு சத்தியமாங்க வீட்டுக்கு வாங்க உங்களை பேசிக்கிறேன் நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க நான் பாத்துக்கறேன் டேய் மச்சான் என் வைஃப் என்ன சொல்லிட்டு போனா ஹலோ என்னங்க என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க ஒண்ணுல நீங்க நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுறதுக்காக அத கூப்பிட தண்டபணி பொண்டாட்டி அதை தப்பா நினைச்சு வர அவங்கள தண்டபணி சார் தப்பா நினைச்சாரே அதோ நல்ல வேலை நீங்க தப்பா புரிஞ்சுக்கலையே அது போதும் அது சரி நீங்க எங்க இங்க எனக்கு ரொம்ப அழகான புடவை ஒன்னு வேணும் புடவையா உங்களுக்கு அக்கா தங்கச்சி யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே ஆமா இல்ல நான் புடவை வேணும்னு சொன்னது எனக்கு பிடிச்ச அழகான ஒரு பொண்ணுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கா ஏ மனசுக்கு பிடிச்சவளுக்கு அப்ப அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாமே இங்க இருக்கும்போது எப்படிங்க கூட்டி வரது இங்க 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 அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டா இப்போதைக்கு எனக்கு மட்டும் தான் தெரியவா சரி சொல்லுங்க எந்த டைப் சாரீஸ் வேணும் இது விப்பல் சாரீஸ் இன்னொரு மரஸ் இல்ல நீங்க லேடி தானே நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்களே சரி சொல்லுங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே உங்க கலர் தாங்க செலக்ட் பண்ற மாதிரி பண்ணுங்களே இது பாருங்க இது இதாவது வேற ஏதாவது டிசைன் காட்டுங்களே இது ஓகேயா இது சாட்டங்க நல்லவே இல்ல சரிங்க சார் நீங்களே செலக்ட் பண்ணுங்க ஐயோ எனக்கு கோச்சிட்டீங்க கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் நீங்க சும்மா சும்மா புடவை காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அதனால இந்த புடவை அப்படியே விரிச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பொண்ணுங்க புடவைய தோல் மேல போட்டு போஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி காமிச்சீங்கன்னா செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இது எப்படி இருக்கு சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீப வெற்றி வைத்து போக சொக்ககின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா அடிச்சு
இருதயமும் நழுவுதே. தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. ஓவியத்தை திரை மறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட, என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. ஹலோ ஹலோ, என்ன கனவா? உங்க ஃபியூச்சர் வைஃபோட கனவெல்லாம் விட்டுட்டு இந்த புடவை உங்களுக்கு மேட்சா இருக்கான்னு சொல்லுங்க. மார்வலஸ். அப்பாடா, நீங்க ரொம்ப லக்கி மேன் தெரியுமா? இந்த டிசைன்ல இந்த ஒரு புடவை மட்டும்தான் இருக்கு. யூ ஆர் வெரி வெரி லக்கி. நான் எப்பவுமே லக்கி தாங்க. பாருங்க. வாங்க. யாருமா இவன்? உன் கலரு, உன் ஹைட்டுன்னு உன்னை டாவடிச்சுக்கிட்டே உடம்பை வாங்கிட்டு பொறிக்கு மாதிரி போறான். சேச்சே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை மேடம். எங்க காலனில தான் இருக்காரு. ஐ சி. ரொம்ப யதார்த்தமான ஆளு. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு. மொத்தத்துல கலகலப்பான பேர் வழி. பரவாயில்லையே, ரொம்ப தான் சர்டிபிகேட் கொடுக்குற. அம்முகிட்டே வேலைக்காரிட்டு சொல்லி கொண்டு போற கேரியெல்லாம் நல்லா தேய்ச்சி பலபலன்னு வைக்க சொல்லு. ஏய் இஸ்திரி, பிக்னிக் கொண்டு போற பெட்ஷீட் நாப்கின் எல்லாம் நல்லா துவைச்சு அயன் பண்ணி கொண்டு வா. அப்புறம் எனக்கு முன் சீட் வேணாம். டோன்ட் வரி, டிரைவர் இறக்கிட்டு அந்த சீட்ல உன்னை உட்கார வச்சிடறேன். ஏமா, என்னென்ன ஐட்டம் ரெடி? ஞானே ஒன்றே இல்லம்மா, மற்ற ஐட்டங்களை சொல்லு. அதான் சேட்டா, தேங்காய் புட்டு, அப்பம், கப்பக்கிழங்கு எல்லாம் உண்டாக்கிட்டு வரா. அது கப்பையோ இல்ல தொப்பையோ, நாளைக்கு பிக்னிக்கு ரெடியா இருக்கணும். யங் மேன், நாளைக்கு நம்ம காலனில எல்லாருமா பிக்னிக் போறோம். ஹவ் அபௌட் யூ? சாரி சார், இயர் எண்டிங் ஆடிட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நான் கூப்பிட்டா கூட வா. இம்பாசிபிள். யூ ஆர் கோயிங் டு தி கிரேட். யூ ஆர் மிஸ்ஸிங் எ கிரேட் காலா டைம். வணக்கம் ஜானகம்மா. வாங்க. உங்க கையால புளியோதரை சாப்பிட்டா உடம்பே புல்லரிக்கும். அடாடாடா, என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். டு டெல் யூ தி ட்ரூத், உங்க புளியோதரைக்காக தான் இந்த பிக்னிக்கே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளை காலையில ரெடியா இருங்க. அங்கிள், நானும் அம்மாவும் ஏன் வண்டியிலே வந்துடுறோம், பக்கத்துல தானே இருக்கு. நோ 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 நோ, நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற மிலிட்டரி பஸ்ல தான் நாம எல்லாரும் போறோம். ஓகே, நோ டாக்ஸ் ப்ளீஸ். மேஜர் சார். யாராமா அசால்ட்டா கூப்பிடுறது? சார் 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 சார், நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்பதான் வர மாட்டேன்னு அதுக்குள்ள என்னாச்சு? நீங்க பிக்னிக் தான் சொன்னீங்க, பின்ன என்ன பாத யாத்திரைக்கா கூப்பிட்டேன்? நான் ஏதோ மீட்டிங் நினைச்சேன் சார். நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. மிலிட்டரி டிசிப்ளின் படி ஒரு தடவை நோன்னு சொல்லிட்டா மறுபடியும் சேர்த்துக்கவே மாட்டோம். சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? எங்காவது போனோம்னா என் பொண்டாட்டியை நம்பி விட்டு போறதுக்கு என் மச்சான் தான் சேஃப்டி. அப்படி சொல்லுங்க. அவன் வரலன்னா அந்த பிக்னிக்கே கேன்சல். யா சேட, இத கேன்சல் பண்றதுக்கு நீ யாரு? சேட, ஓகே பண்றதுக்கு நீ யாரு?
மேஜர் ரப்பர் சார் பிக்னிக் எல்லாம் கேன்சல் பண்ணாதீ சார் நாளைக்கு பிக்னிக்ல மேஜர்ஸ்ங்கனு நாங்க எல்லாம் உங்களுக்கு பட்டம் கொடுத்துறோம் ப்ளீஸ் நானும் வரேன் சார் பட்டம் கொடுக்க போறியா ஆமா மேலே பறக்குற மாதிரி பேப்பர் பட்டம் அந்த ஓகே எமர்ஜென்சி கோட்டால என்னுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்ன நான் சேர்த்துக்கறேன் தேங்க் யூ சார் நீ சமையல்காரன்ங்கறத அடிக்கடி மறந்துறற மில்ட்ரி அங்கிள் இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிக்கணும் தண்டம் செட்டனே ஜெயிக்கும் ஆ அவர் ஜெயிச்சிட்டாலும் சௌத்ரி மேடம் ஏன் அடுத்து பார்த்தது இல்லையே வந்து பாருங்க சும்மா டேய் உனக்கு ஒத்த காலாட்டம் தெரியுமா ஆ தெரியுமே நீ பாத்துக்க மாட்டடா தெரியுங்க இல்லடா இப்ப நீ பாத்துறீங்க வேண்டாங்க அவரை விட்டுடுங்க என்ன அவரை விட்டுறீங்களா அவர் என்ன வீட்டுக்காரரா அவங்களை விட்டுருங்க என்ன அவங்களா என்ன ரெண்டு பேரும் புசு பொண்டாட்டி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க பிக்னிக்ங்கற பேர்ல வந்து திவ்யா கிட்ட மனம் திறந்து பேசலாம்னு பார்த்தா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உயிரை வாங்குறாங்களே திவ்யா கிட்ட எப்படி பேசுறது ஏண்டா குத்துற கேரம் போர்டில் பிளாக் காயினையும் ஒயிட் காயினையும் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இந்த குரூப் ரெண்டாக பிரிச்சுட்டு ரெட் காயினியா அதான் என் உவால தனியாக பிராக்கெட் பண்ணிடு டேய் என்னடா இது உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா கை கூட சூப்பர் ஐடியா கடல குளிக்கா போவா ஆவல்லப்பா சவித்ரிக்கா அவங்ககிட்ட சேச்சே வாங்க ஏண்டா என்ன ஜீவா அதோ அங்க இருக்கிற கோல் பக்கத்துல ஆலமரம் அரசு மரம் வேப்ப மரம் மூணு சேர்ந்து இருக்கு அது நீங்க 100 தடவை சுத்தி வந்தீங்கனா சுத்தி வந்தா ஓடி போன புருஷன் திரும்பி வந்துருவாரு சந்தேகப்படுற புருஷன் திரும்பிடுவாரு அப்படியே ஐயோ நாம போய் 1000 தடவை சுத்திட்டு வருவோமா இந்த புருஷன் திருச்சி வரும் 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 வா போங்க போங்க 2 விக்கெட்ஸ் அவுட் குட் மார்னிங் லாண்ட்ரி சார் குட் மார்னிங் நீங்க நேர்மையான லாண்ட்ரி மேன் தானே இதெல்லாம் என்ன டவுட் சாவித்ரி அக்க படைய துவைக்கும் போது கிழிச்சிட்டீங்களாமே கிழிச்சிட்டேனா எஸ் ஐயா நான் தேய்க்கிற பெட்டி மேல சத்தியமா இல்லங்க கிழிச்சிட்டீங்களே அந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க போய் பாருங்க சாவித்ரி மேடம் சாவித்ரி மேடம் 3rd விக்கெட் டவுன் அங்கிள் இங்க வாங்க என்னடா மாப்ள இங்க நீங்க ஷட்டில் காக் ஆடுறீங்க அங்க ஒருத்தங்க வாழ்க்கையோட விளையாடுறாங்க யாரு அதான் அந்த ஜாக்சன் என்ன பண்றான் உங்க பொண்டாட்டி புடவையில ஏதோ பிரச்சனை சொல்லி அவங்க பின்னாடியே போயிருக்கான் டேய் லாண்ட்ரி இந்த வரண்டா இந்த வரண்டா வரேன் இங்கே நிக்கிறீங்க ஓ இங்கே நிக்கினா இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் 4th விக்கெட் அவுட் டைரக்டர் யா பக்கத்துல ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா அங்க டைரக்டர் வராம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நீங்க அங்க போனா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்டர் இல்லையா நான் போறேன் யா ஜனகணமநாதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே ஜனகணமநாதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா ஜனகணமநாதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா திவ்யா டிஃபன் ரெடி வாங்க தம்பி சாப்பிடுறீங்களா பரவாயில்லங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரி ஹலோ ஹலோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க நல்லா இருக்கு இந்த அல கரையை தொட்டு போகும்போது ஏதோ சொல்ல வந்துட்டு போற மாதிரி இல்ல ஆனா சொல்லாமலே போயிருது அதுக்கு சொல்ல தெரியலையோ இல்ல சொல்ல முடியலையோ இந்த அலைகளோட தவிப்பை பார்க்கும்போது மனசுல இருக்கிறத வெளில சொல்லிடலாம் தோணுது கல்யாணம் வேணா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம் ஆனா காரணங்கிறது சொன்னாதாங்க நிச்சயிக்கப்படும் அதனால சுத்தி வளைக்காம சொல்லிடுறேன் நான் உங்களை மனசார விரும்புறேன் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணி சந்திர மண்டல வாசலை நீங்களாம் எப்ப வந்தீங்க மோதோ மோதோன்னு அந்த பொண்ணு ஸ்கூட்டர் கிட்ட உன்ன பாக்கும்போதே நினைச்சேன் என்னக்கு இருந்தால் நீ அந்த பொண்ணுக்கு டகால்ட் கூட போறேன்னு டேய் நீ பட்ட போட்டுக்கிட்டு சுப்ரபாதம் பாடும்போதே நினைச்சேன் நீ ஒரு பயங்கரமான ஆளுன்னு ஏண்டா நானா துணி கிழிச்சேன் கிழிச்சது நீ என்ன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல் சீன் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இது அடிக்கலாம் நினைச்சு ஒன்னு அடிச்சிட்டேன் இது பாருங்க
நான் இங்க வந்ததே திவ்யாவுக்காக தான். ஆனா அவளை மோசம் பண்றதுக்காக இல்ல. நீங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்களுக்கு பொறுக்க போற குழந்தைக்கு உங்க பேர்களே வச்சிடறேன். டேய், ஒரு குழந்தைக்கு நாலு பேர் பேர் எப்படா வைப்ப? சரி, எப்படியோ குழந்தை பேரை சொல்லி சென்டிமெண்ட் ஆக்கிட்ட. நாங்க எல்லாரும் சேர்ந்து திவ்யாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கைய நீட்டு. ஜானகம்மா, ஜானகம்மா, ஜானகி கூப்பிடுச்சு, அவங்க அம்மா ஏன் கூப்பிடுற? நீங்க முன்னாலே வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. அவங்க கண்ணை குத்திராத. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நம்ம திவ்யா கல்யாண விஷயமா தான். பாப்பாவுக்கு வயசு வருஷா வருஷம் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? இப்போதைக்கு நம்ம காலனியில கல்யாணத்துக்காக நிக்கிற ஒரே பொண்ணு நம்ம திவ்யா தான். ஏன் கல்யாண பொண்ணுக்கு உட்காரவே மாட்டாங்களா? மேட்டர் சொல்லுங்க. அதே நீங்க சரின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான பையன் இந்த காலனியில் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் சொல்ற மாப்பிள்ள படிப்பிலையும் அறிவிலையும் அழகிலையும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருப்பான். டேய், நான் என்ன பேசுறேன்? அழகை பத்தி பேசுறேன். நான் அழகை பத்தி சொல்லலையே. என்ன நீ அதுல மட்டும் தகராறு பண்ணிட்டே இருக்க? சரி அங்கிள், இது பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி எப்பவும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடும்ல, எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளை துணை இல்லாம ரெண்டு பேரும் தனியா இருப்பீங்க? இப்படிதான் என் பொண்டாட்டி கூட கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா இப்போ இவர வேணான்றிச்சு. இது பாருங்க, ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க ஒண்ணு செத்து போயிட மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த பேச்சு பேசிட்டு இங்க வராதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். மாமா போலாம். நான்சென்ஸ், தாகி சட்டைக்கு கஞ்சி போடுறது மாதிரி இப்படி கல்யாணமே வேணாம்னு ஸ்டிப்பா இருந்தா இப்படி கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய், கழுது கட்ட என்ன நீங்க கற்பூரத்தை காட்டுனீங்க? காட்டாமலே வாசனை தெரியுமா தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? போடாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் ஒன்ஸ் மோர் மா. டேய், வாடுவா, வாழ்க்கையில நீ டிவி சீரியல் கூட டைரக்ட் பண்ண முடியாது ராஸ்கல். டேய், என்ன நீ அந்த பொண்ணு தான் வந்து நட முடிச்சிட்டு இருக்கற? இந்த காரணில எத்தனை பொண்ணு இருக்குது? கை போறது கால் போறது எல்லாம் ஏதாவது ஒன்னு கோட். என்ன நீங்க ஹீரோனே மாத்த சொல்றீங்க? நமக்கு ஒத்து வரலன்னா மாத்தே நாங்கனே. இம்பாசிபிள். டேய் அண்ணா, இந்த லவ் வார்ல ஆர்மிஸ்டர் என்ன நீ மிலிட்டரியில இருந்தங்கறக்கா எதுக்கு எடுத்தாலும் லவ் வாருங்கற சாப்பாடு வாருங்கற சண்டை வாருங்கற வார புடிங்க அந்த பக்கம் போடு. ஓகே, இந்த காதல் யுத்தத்துல நீ திருந்தவே மாட்டே. இட்ஸ் ஆல் ரைட். காதல் யுத்தத்துல துணிச்சலோட ஈடுபடணும். ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை துணை தேவைங்கறத நீ திவ்யாவுக்கு உணர்த்த. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, எழுதிக்க. தேங்க் யூ, தேங்க் யூ. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒண்ணு அவங்க வீட்ல நான் கோத்து விட்டுறேன். ஆபரேஷன் மிட்நைட் அப்படினு ஒண்ணு நான் பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி கதை கந்தல்ரா. பண்ணி ஒரு ஆம்பளை துணை இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்? அவன் கல்லுக்கு விழுகாம பாத்துக்குருவான். கேளுங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. ஒருத்தருக்கு ரெண்டு பேரா சொல்றோம், சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க. கல்ல பத்தி கேட்டா கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு இங்க போறீங்களா? இன்சல்ட். இத பாரம்மா, நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். இன்னிக்கா ஒரு நாள் சீக்கிரம் நீங்க என் முடிவுக்கு வரத்தான் போறீங்க. ஃபாலோ மீ. நீ ரெண்டு கல்லு விடுங்கப்பா. நம்ம மேல பட்டற போதியா? மச்சான், என்ன மிலிட்டரி கால வாரிட்டா திடீர்னு அவுட் கொடுத்துறான்? சமையல்காரன் புத்தியா காமிச்சிட்டமா. நீ ஏறி மச்சான். யாரோ கல்லு வீசுறாங்க. கல்லு வீசுறாங்களா? டேய், எவனவ பெண்ணு வந்தா? இந்த பக்கம். எந்த பக்கமா இருந்தா என்னங்க? டேய், எவனவ பொம்பளைய தனியா இருக்கணும் வளர்றீங்களா? டேய் டேய், ஆம்பளை நான் இருக்கடா, வாடா பாத்ரூம் சவால் விடுற, வாடா. ஹலோ ஹலோ ஹலோ, எஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோன்னு எஸ்டிடி பூத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியே, உடனே வர்றதுக்கு அவனுக்கு என்ன பிசினஸ் மேன்களா? திருட்டு நாயகப்பா. இப்போ வீசுங்கடா பாக்கலாம். வீச முடியாது, ரெண்டு பேருமே இங்க இருக்கிறோம்ல. சுமார் மாமா. சரி, இப்ப பாருங்க அவனுங்களை என்ன பண்றேன். ஐயோ, என்னங்க கல்ல எடுக்கறீங்க? திருப்பி அடிக்க போறீங்களா? இல்ல, இத போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன். அவங்க நான் கிட்ட கொடுப்பாங்க,
நாய் மோப்பம் பிடிச்சு கல்ல எரிஞ்சவங்களை கண்டுபிடிச்சிடும். ஐயா அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க பழமொழி கேட்டது இல்லையா? கல்ல கண்டா நாய் ஓடி போயிருங்க. இதுக்கு எதுக்குங்க போலீஸ்? கொடுங்க நாங்களே வீசுறோம். டேய் ஏய் எதுக்கு அதை வீசுறீங்க? ஏன் திருப்பி அவங்க வீசுவாங்கன்னு பாக்குறீங்களா? நாங்க இங்க இருக்கோம்ல அவங்க எப்படி வீச முடியும்? ஜீவா இந்த ரெண்டு பொம்பளைங்களுக்காக இந்த ஒரு தியாகத்தை நீ செஞ்சுதாகணும். கட்டாய இந்த தியாகத்தை நீ பண்ணிதாகணும். ஆணை எடுங்க அங்கிள். ஆணை பூரை எல்லாம் என்னால விட முடியாதுப்பா. அப்ப நாய் அத உள்ளே இருக்கல்ல அந்த கல்லு வீசின பெலோ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு ராத்திரி நீ இவங்களோடய தங்கிரு. போ போ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆட அவங்க எல்லாம் அப்படி தான் சொல்றாங்க. ஐயோ. உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க தேவை. தேங்க்ஸ். சரிங்க. மாமா போலாம். எங்கடா அந்த மேஜர் நாய்? ஏயா உண்மையிலேயே நீ மிலிட்டரி மேனா இல்ல வாட்ச்மேனா? கல்லறியும் சொல்லி ஐடியா கொடுத்துட்டு ஓடி போயிட்டே அவ கொசப்பேட்டை ரவுடி மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாயா? இதுக்கு தான் கல்லறியும் போது நான் பக்கத்துல இருந்திருக்கணும். நீ தான் எதுக்குமே பக்கத்துல இருக்க மாட்டியா? அருமையான ஐடியா. வெடிக்காத வெடிகுண்டு மாதிரி வேஸ்டா போச்சு. நான் ஆர்மியில இருந்த போது இந்த ஐடியாவை கொடுத்திருந்தேன்னு வெச்சுக்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்க. என்ன ஜானகிம்மா நல்லா இருக்கீங்களா? யோ நின்னு பேசியா? என்ன மார்க்கெட்லயே வரீங்களா? ஐயோ என்ன ஐட்டம் வாங்கணும்னு என் கையில ஒரு அமௌண்ட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிருப்பேன். ஜாகிங்லயே போய் வாங்கிட்டு வந்தேன். வாக்கிங்லயே கொடுத்திருப்பேனே. தேவையில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நமக்கு வேண்டியவங்க தான் நினைக்க கூடாதுன்னு நேத்து ராத்திரி தான் புரிஞ்சுகிட்டேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஜானிமா ஜானிமா அம்மா அம்மா தான் வேணான்னு போயிட்டாங்க. அப்படியே பின்னாலே கெஞ்சிறேன். அதுக்கு இல்ல அந்த அம்மா என் மேல வச்சிருந்த மரியாதை யூனிஃபார்ம் மாதிரி டர் கிழிஞ்சு போச்சே. அந்த யூனிஃபார்ம் ஒன்ன வெச்சிட்டு தாண்டி நீ இந்த காலனிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. அது இன்னைக்கு ராவோட ராவா கொண்டு போய் எரிச்சறேன். அந்த அம்மாண்ணன் காட்டி உன்ன வார்த்தையோட விட்டாங்க. இதுவே பொண்ணா இருந்ததுன்னு வையே உன்ன செருப்பு கட்டிட்டு அடிச்சிருப்பா. இஸ் இட் எஸ் நானா இருந்தேன்னு வையே என்ன பண்ணுவ? துப்புறது கூட இந்த மூஞ்சி லாயக்கு இல்லையா? எஸ் உன்ன ஃபிக்ஸ் பண்றேன் பாரு. ஏய் என்னடா ஆச்சு? ஆட்டுக்கறியை தின்னுவிட்டு மிலிட்டரி ரம குடிச்சுவிட்டு கொரட்டு விட்டு தூங்குற கிளட்டு மேஜர கல்லறி ஐடியா கொடுத்தியே ரிசல்ட் என்னாச்சு? என்ன அவர் பிளஸ் டூ பரீட்சை எழுதுற ரிசல்ட் கேக்குற? அதுக்கு இல்லண்ணே இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரொமான்ஸ் லுக் வேணும்? எங்க காட்டு இதான் ரொமான்ஸ் லுக்கா? ஆமா அப்படி இல்லண்ணா என் வண்டியில டிவி டெக்கு டேப் ரெக்கார்டு செல்லார் போனும் அது இதுன்னு வச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? திருடி இருப்ப. கரெக்ட் பாரு கேரக்டர் பேசுது பாரு. இல்ல உள்ள கொள்ளைய ஐடியா வச்சிருந்தேன் அதுல வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்ட்ட கேக்கணும்? இவர்தே கேட்டீங்க சுமாரியா? இத பாருங்க நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நடக்காது ஆட்டோல போச்சா? நீங்க எல்லாருமே டயலாக் பேசிட்டு இருக்கீங்க. அவரை சைலன்ட் டிரெக்ஷன் விட்டுட்டீங்க. ஹீரோவோட ஃபீலிங்ஸ் ஆடியன்ஸ் காட்டணும். கரெக்ட். உன் ஃபீலிங் என்னப்பா? அத நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் அதுக்கு பேசுங்க. அதான் சொன்னேடா விளக்கு. இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுருங்க. நான் அடிச்சு துவைச்சு உங்கள்ட்ட நீட்டா கொடுத்துறேன். அத தான இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கற. அது இல்லனே தம்பி கையால ஒரு லவ் லெட்டர் எழுதி என் கையில கொடுத்துருங்க. பத்தே நாள்ல பந்தக்கால் நட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படி நடக்கலன்னா என் பேரு சாட்சன் இல்ல. அப்ப எல்லாரும் இவ ஐடியாவை ஃபாலோ பண்ணுவோம். நீ லெட்டர் எழுதி கொடுப்பா. திவ்யாமா திவ்யாமா என்னது பொண்ணை கூப்பிட்டா அம்மா வரங்க? யார இருந்தா என்ன ஜாக்சன் ஒரே பரபரப்பா இருக்க? என்ன இல்ல சில மீட்டர்கள் ஸ்லோவா நடக்கலாம் சில மீட்டர்கள் பாஸ்டா நடக்கலாம். அதது அந்தந்த மீட்டரை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி மீட்டருக்கு பரபரப்பு இல்லைன்னா ஒரு கோட்டாது மேடம். இவ்வளவு பிசிலையும் தேய்க்கிறத விட்டுட்டு செல்லலார் போனோட வந்திருக்கேன்னா விஷயம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுங்க. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன ஜாக்சன்? விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான் ஆனா இன்னைக்கு காமெடி எடுத்துக்கணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சீரியஸா இருக்காங்க. இவன் என்ன ராஸ்கல் வெறி நாய் கடிச்ச மாதிரி சிரிக்கிறான். சொதப்பிடுவான் போல இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சிரிங்க. புராண காலத்துல புறா விடுத்துது மயில் விடுத்துது காக்கா விடுத்துதுன்னு லவ் ஒரு லெட்டர்ல எழுதி அது காலில் கட்டி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை நீங்க காமெடியா தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஓகேண்ணா அம்மா இருக்காங்க காலிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிடுவோம். இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நெஞ்ச தொடர்ந்து மாதிரி இருக்குமே. ஹலோ எதுக்காக அடிச்சீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? தெல்மி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண? இப்ப கையால அடிச்சேன் இனிமே செருப்பால அடிப்பேன். லவ் லெட்டரா குடுக்கற? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யார எழுதுனது? அது வந்து சொல்லு யார எழுதுனது? அத எழுதுற பேர் போட்டுக்கல. இதுல பேர் இருந்திருந்தா ஒண்ணே இல்ல அவன அடிச்சிருப்பேன்.
என்னது பேர் இல்லையா சொதப்பிட்டீங்களே இனி பிரயோஜனம் இல்ல ப்ரோசீட் ஜம்ப் பண்ணு எவன் எழுதுனது சொல்லு வந்து வா 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 சொல்லு என்னடா சொல்ல என்ன பா சீரியஸா அடிக்க சீரியஸா தான் அடிப்பேன் ஏண்டா ஆம்பள இல்லாத வீட்ல கலாட்டா வட பண்றீங்க ஐயோ என்ன விட்டு அடிக்கிறீங்க அப்புறம் மாட்டி விட்டுருவேன் அந்த மிலிட்டரி கூப்பியா அனாவசியமா இந்த சீன்ல என்ன ஏண்டா கோத்து விடுற யாரா அந்த லவ் லெட்டர் என்னது யார் என்னது யார் எழுதுதா எங்க யா தண்டபாணி என்னடா தண்டபாணி பேரை சொல்லிய நீ சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்ற அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு பாவம் ஒழுக்கமான பொண்ணு குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு ஏன் குனிஞ்சா நிமிராது கழுத்து பிடிச்சிருக்கு யோ குறுக்கு குறுக்க நோண்டி நோண்டி கேட்காதியா பாஸ்டா போக விட மாட்டேங்கறியா அந்த பொண்ணு கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்கற நீ லவ் லெட்டர் கொடுக்க லவ் லெட்டர் அந்த ஆளை விட்டுறாதீங்க போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த லெட்டர் யார் எழுதினதுன்னு கண்டுபிடிங்க டேய் போன் குடுற ஹலோ யார் பேசுறது நான் தாங்க எங்க இருந்து பேசுறீங்க பக்கத்துல இருந்து தான் பக்கத்துல இருந்தா டேய் நீயாடா போன்ல பேசலையா முடியாதுங்க ஏ வேற செய்யாதா எங்க செல்லலார் வாங்க நான் என்ன முட்டாளா ஒரு துணிக்கு பில் கட்ட முடியல அதுக்கு பதிலா இத கொடுத்து போய்ட்டான் அப்ப அந்த கர்மாந்தத்தை ஏன வச்சீங்க இந்த சேடா என்ன பட்டி ஆளுக்கு அந்த பட்டி ஆயாளட்டே கேட்கோ எங்க நீங்களாவது டேய் சேச்சி கேட்டா அங்க என்ன பேச்சு சும்மா பேசுனங்க சும்மா வா மவன அந்த பொண்ணுக்கு லவ் அந்த லவ் லெட்டர் பிளான் ஃபெயிலியர் ஆனதும் ஹீரோ தலையில தேங்காய் விழுந்த மாதிரி ஆயிருச்சு இயற்கை டைரக்டரியே தண்டிச்சிருச்சு என்ன திவ்யா மூட் அவுட்ல இருக்க சேச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்க காலனில இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டு இருந்தாங்க என்னமோ தெரியல கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காங்க எதுக்கு ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னு புரியல அதான் குழப்பமா அந்த குழப்பத்துக்கு காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு அன்னைக்கு ஃபியூச்சர் வைஃப்க்கு புடவ ஒன்னு வாங்கிட்டு போனானே அவன் உன் காலனில தான இருக்கான்னு சொன்ன ஆமா அவன்தான் உங்க காலனில இருக்கறவங்கள எல்லாம் செட்டப் பண்ணி உன்னை சுத்தி ஏதோ பிளான் போடுறான்னு என்னோட 6th சென்ஸ் சொல்லுது டேஜே அவருக்கு ஒண்ணும் தெரியாது மேடம் அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு ஒருவேளை சப்போர்ட் பண்ணி செட்டப் பண்றானோ ஐயோ இப்படி கண்ணா பண்ணா அடிச்சிட்டீங்களே கையெழுத்து போடாம கவச்சிட்டானே எனக்கு இதுக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கறானே கொஞ்சம் கூட இவனை கையில அடிச்சதுக்கு பதிலா வாயில அடிச்சிருக்கணும் லாண்டரி சார் நீங்க அடி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்களும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் இதுக்கு போய் ஃபீல் பண்ணலமா சார் இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும் ஜீவா உங்க லவ் என்ன மாதிரி கிரியேட்டிவ் டைரக்டரிட்ட டீல் பண்ணனும் உங்க லவ் ஜீவனு பறக்கணும்னா 4 ஹெலிகாப்டர் தேவையா சைலன்ஸ் சைலண்டா எப்படா ஹெலிகாப்டர் பறக்கும் ஒரு பில்ட் அப் சீனை கிரியேட் பண்ணனும் இப்போ இங்க பண்றா நீ பண்றேன் என்னோட டைரக்ஷன் டச்ல திவ்யாவுக்கும் ஜீவாவுக்கும் ஈஸ்மன் கலர்ல சினிமா ஸ்கோப்ல லவ் வர மாதிரி பண்ணுவேன் எப்படி ரேப் ரேப் யா யார் திவ்யாவே நான் கிரியேட் பண்ண மோட்டா அம்ஜித் கான் அரே வாட் சாம்பா அவன் பண்ணுவான் ரேப் டேய் உனக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தா எங்க முன்னாலே ரேப் பண்ணேன்னு சொல்லுவே நான் கடிக்கு போற பொண்ணு ரவுடியில வச்சு ரேப் பண்ண வர போறேன் கொன்னுடுவேன் டைரக்டர் சொல்றதை கேள் அவசரப்படாத ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி உண்மையான ரேப் இல்ல நான் கிரியேட் பண்ண வில்லன் திவ்யாவை ரேப் பண்ற மாதிரி நடிப்பான் அந்த நேரத்துல நீ டைனமிக் எஃபெக்டோட ஒரு பைக்ல என்ட்ரி ஆவற அந்த ரவுடிய பின்ற அவளை சேவ் பண்ற அதாவது அவளை காப்பாத்துற நான் போட்ட திட்டப்படி அந்த ரவுடி ஓடிடுவான் உடனே ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகும் அவ உன்னை டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு பாப்பா நீ அவளை பாப்ப அவ உன்னை பாப்பா அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப் உனக்கு ஒரு க்ளோஸ் அப் அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப் உனக்கு ஒரு க்ளோஸ் அப் அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப் உனக்கு ஒரு க்ளோஸ் அப் நீங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஷாட்ல நெருங்கி வரீங்க Thank you.
ஒரு நாளைக்கு முன்னாடியே டயலாக் கொடுத்துட்டோம்னா கேரக்டருக்குள்ளே பூந்துருவாரு. அவன் கேரக்டருக்குள்ள பூந்துட்டு நீ ஆக்ஷன் சொல்றா? ஆக்ஷன் ஹோ முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. அண்ணா அந்த பொண்ணு வருது. டேய் மொட்டையா போடா. என்ன இவன் ரேப் பண்ண போறானா இல்ல நேரா திருப்பதிக்கே போறானா? நிறுத்து வண்டியே. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. யா திரும்பா. ஐயோ யம்மா, பண்ணாட பரதேசி நாய. ரேப் பண்ற ஒரு ரவுடியை கூட்டிட்டு வானா? பிச்சைக்காரனை கூட்டி வந்திருக்கேன். அவ கிட்ட 10 பைசா அவன் கையேந்திட்டு நிக்கிறான். திரும்பா அந்த பக்கம். அவர் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல. பின்ன கட்சிக்காரனா? அவரை நான் புக் பண்ணும்போது அவர் பிச்சைக்கார வயசுல இருந்தாரு. அந்த கேரக்டர் விட்டு இன்னும் அவர் வெளியே வரல. எப்படா வெளியே வருவான்? உன் கண்ணு
மாருதி 1000 ஹெட்லைட் மாதிரி இருக்கு. உன் மூக்கு டிவிஎஸ் ஸ்கூட்டி மூக்கு மாதிரி இருக்கு. மொத்தத்துல உன் பாடி பென்ஸ் கார் மாதிரி சிக்கன் இருக்கு. என்ன பாஷையா அது? நாளைக்கு ஒரு மெக்கானிக் ரோல் பண்றாரா? அதுக்கு இப்பவே ரெடியா வர. ஏய் ஷட் அப். நம்ம கேரக்டர் எப்பட வருவோம்? போற போக்க பார்த்தா இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன் போல் இருக்கு. அம்மா கண்ணா பண்றா. இப்போ நான் தயாரா இல்லையே. யோ நீயாவது இப்ப தயாரா இருக்கியா? 1986ல உன்கிட்ட நான் பேச வேண்டிய நிலைமை வருது பாரு. உனக்கு என்ன வேணும்? உன்ன நான் ரேப் பண்ண போறேன். துப்பட்டாவை பிடிட்டான். ஸ்டார்ட். கண்களில் கண்ணீரே. நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டீங்க. பெட்ரோல் இல்லையோ? யாரோ நம்ம ஏரியால ஒரு பொண்ணு கலண்டா பண்ணா. ஏரியா கூசா இருக்கானே. வாங்க போய் பாப்போம். வண்டி ஸ்டார்ட் ஆகல என்ன பண்றது? அவன் ஓட சொல்றான். சீன் பரபரப்பா இருக்கட்டும் தான் பைக்ல வர சொன்னேன். கிழிச்ச ஓட சொல்றான். ரன் ரன் ஐயே நாய தமிழ் சொல்றான். ஓடி போ. ஓ சம்பா. ஏய் என்ன தனியா வர பொண்ணு கலண்டா பண்ற? அவ மட்டும் தான வரன்னு சொன்னா நீங்க எதுக்குடா வந்தீங்க? உனக்கு ஒருத்தம் பத்தாத இருந்தா அஞ்சு பேர் வந்திருக்கோம். மவனை இனிமேல் ஊர்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த ரவுடி நம்மள காட்டி கொடுத்துருவான். இந்த ஐடியாவை கொடுத்த டைரக்டர் எங்கடா? அந்த ஓடுறான். பன் இருந்தா அவனை ஷூட் பண்ணிருப்பான். அதுக்கு பதிலா பன் இருந்தா தின்றுப்பியா? மூடிட்டு வாயா. என்னது இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா? இதெல்லாம் செய்ய சொன்னது நீங்க தானா சொல்லுங்க. ஆமா அங்கே நில்லுங்க. திவ்யா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்களேன். இதுவரைக்கும் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்க நான் நினைக்கவே இல்ல. ஐயோ உங்களுக்கு கேவலப்படுத்துறங்கற எண்ணமே எனக்கு இல்ல. நான் சொல்றது நம்புங்க ப்ளீஸ். எதை நம்புறது? நடுரோட்ல என் வாழ்க்கையோட விளையாடுறீங்களா இல்ல என்ன கேலி பண்ணி கேவலப்படுத்தலாம் நினைச்சீங்களா? சச்சே உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அருவருப்பா இருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுங்க. அத பத்தி எவ்வளவு சொன்னாலும் திவ்யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்புதான். அதுக்காக உங்ககிட்டயும் திவ்யா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் உயிரை விட அவங்களை அதிகமாக நேசிக்கிறேன். அவங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்களுக்காக தான் இந்த காலனிக்கே வந்தேன். திவ்யா விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். ஆமாம் ஜானி அம்மா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்துல தான் இத்தனை குழப்பத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது காரணமே அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கணும்னு தான். அது எங்களால முடியல. உங்க ஒருத்தரால தான் அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்க முடியும். எஸ் ஒன்லி யூ கேன் டூ இட். ஜீவா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எஸ் ஒன்லி யூ கேன் டூ இட். பாப்பா போலாம். திவ்யா இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் அவசரப்படாம கேட்கணும். சிலது நம்ம நினைக்காமலே நடக்கும். அது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்க முடியாத நிலையில அந்த பாரத்தை கடவுள் மேல போட்டுறோம். இத பாரு, நாம விரும்பினவங்க நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மள விரும்புறவங்களை நம்ம உதறி தள்ளக்கூடாது. ஜீவா ரொம்ப நல்ல பையன், உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறான். படிச்சவன், நல்ல வேலையிலயும் இருக்கிறான். உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். எனக்கும் அதுதான் நல்லதுன்னு படுது. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுறத என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அத்தை வேண்டாம். அத்தை நான் கல்யாணம் ஆனவ, உங்க மருமக. நீங்க எனக்கு அத்தைங்கிற உறவு இல்லாம என்னோட அம்மாவா நினைச்சு உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அந்த நிம்மதி எனக்கு போதும் மறுபடியும் ஆத்தி ஆகி என்னை விட்டு விலகி போலான்னு நினைக்காதீங்க நான் எப்போ உங்க மகதா வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் யாரோட துணையும் வேண்டாம் என் அத்தை எப்போ என் அம்மாவா இருந்தா எனக்கு அதுவே போதும் அதுவே போதும் எங்கயோ டைமிங் மிஸ் ஆயிடுச்சு இல்லனா என்னோட சீன் மிஸ் ஃபயர் ஆகாது சார் ஹீரோ ஷட் கம் திஸ் சைடு அண்ட் தி ஹீரோயின் ஷட் கம் திஸ் சைடு தி லிங்க் இஸ் கரெக்ட் பட் தி வில்லன் இஸ் கிரியேட்டிங் தி ப்ராப்ளம் வை மேன் வை டே டைரக்டர் ஹூ இஸ் தட் ஐ அம் தட் என்ன மூணு பேரும் கம்பைண்டா வந்திருக்கீங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் அப்ல பின்ன போறேன்டா கம் பேக் யா ஓ நீங்க டைரக்டர் அத கைய எப்ப பார்த்தாலும் இப்படியே வச்சிட்டு இருக்கீங்களா யா கை இல்லாதவன் டைரக்ட் பண்ணா எதை வச்சிடா பண்ணுவான் சப்போஸ் பின்னால அரிச்சது எதை வச்சு சொரிஞ்சுக்குவே போடுற கைய கேடா ஏண்டா நீ ஒரு பெரிய டைரக்டரே நீ எழுதின லவ் சீன் வேர்ல்ட் ரெக்கார்டே உடைச்சிருமா அநியாயமா ஜீவாவோட லவ் உடைச்சிடா நோ ஸ்டாப் இட் ஐ சே ஷட் அப் கைய கேட போடுறா இப்ப சொல்ற ஹீரோ என்ட்ரி ரொம்ப லேட் அவ கைய பின்னால எடுத்து புடி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது நேரா திவ்யா கிட்ட போய் அவ கைய கால புடிச்சு இந்த தரித்திரம் புடிச்ச சீனை கிரியேட் பண்ணது நீதான் ஜீவாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு அவங்க லவ்வுக்கு எண்ட் கார்டு போடுறேன் அப்படி போடலன்னா அரவால எடுத்து உள்ள போடுவோம் அப்படி போடு டு இட் இமிடியேட்லி யாருங்க நான் தான் ஏய் நான் இங்க தான் இருக்கற இங்கிலாந்து இருக்கறவங்க டங்கால் பேசுற மாதிரி பேசுற ஆமி ஹேபிட் என்ன மாமி ஹேபி ஸ்டாப் இட் ஐ சே ஹே ஷட் அப் சில சீன்களை கதையில நாம தான் எழுதணும் இன்னும் கொஞ்சம் சீன்களை லவ்வர்ஸே எழுதிப்பாங்க அதனால கொஞ்ச நேரம் இந்த கதையை லவ்வர்ஸ் கிட்டே விட்டுடுறேன் Now the hero is in pathetic mood. Julie, vada, vada. நீ புரிஞ்சிட்ட அளவுக்கு கூட திவ்யான்னு புரிஞ்சிக்கல பாத்தியா? Julie! உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. வேண்டாத உங்களோட சுத்திக்கிட்டு. அறிவு இல்ல உனக்கு. என்ன ஜென்மமோ என்னமோ பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. ச்சே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பைத்திய காரணமா நடந்துக்கற? சில ஜென்மங்க எதுக்காக பிறந்ததுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்க. வெக்கமா இல்ல? இங்க எந்த நகந்த பொண்ணுடுவே. நில திவ்யா. நீ திட்டனது நாயே இல்ல. உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கிற ஒரு அப்பாவிய. நீ திட்டனது அவனை தான்னு ஜீவாக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? தெரியணும்ங்கிறதுக்காக தான் திட்டனேன். அதுக்காக இவ்ளோ கேவலமா பேசணுமா? பாவம். அந்த பைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நடந்தது என்னன்னு நமக்கு தெரியும் அவருக்கு தெரியாது அவர் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது பிணையே ஆசை வார்த்தை பேசி அவர் மனசை நான் கெடுக்கணும் அதனால தான் நான் இப்படி கண்டிப்போட நடந்துட்டேன் இனிமே அவர் என் பின்னால சுத்த மாட்டார் வந்தீங்க அது நீங்க என்ன திட்டனது தப்பு இல்ல நடந்ததுல என்னோட தப்பும் இருக்கு ஆனா அதுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லங்க உங்க விளக்கலாம் எனக்கு தேவை இல்ல இனிமே எப்பவுமே இங்க வராதீங்க இத பாருங்க உங்களுக்கு என் மேல இருந்த நல்ல அபிப்ராயத்தை நானே கெடுத்துட்டேன் ஐம் வெரி சாரி ப்ளீஸ் இத பாருங்க அனாவசியமா என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க உங்களை இரிட்டேட் பண்ணனும் இல்லங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் சந்தோஷமா போறேன் ஏய் மிஸ்டர் பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க என்ன இங்க கலாட்டா நான் அன்னைக்கே இவனை பத்தி சொல்லல நீ என்னடானா புத்திசாலி நல்லவன்னு சொன்னே இத பாரு மிஸ்டர் நான் இனிமே உன்னை இந்த கடையில பார்க்க கூடாது வெளியே போ மேடம் நீங்க தப்பா வெளியே போ சொல்ல நீங்க நினைக்கிறது நிச்சயம் நடக்காது கடைசி தடவையா சொல்றேன் இனி எப்போ என்ன பார்த்து பேச முயற்சி பண்ணாதீங்க இன்னு உங்களை மனுஷனா நினைக்கிறதுனால தான் வெறும் பேச்சோட நிறுத்திக்கிறேன் Thank you.
ചാട്ടമാ തൊട്ടു ചെല്ലും പട്ടം പൂച്ചി കൂട്ടമാ കാതലെന്ന കണ്ണാമൂച്ചി ആട്ടമാ തൊട്ടു ചെല്ലും പട്ടം പൂച്ചി കൂട്ടമാ കണ്ണുക്കുൾ പാറമ്മ നീ ഇന്ത്രി ആരമ്മ കോപങ്ങൾ ഇന്നും ഇങ്ങ് ഏനമ്മ കാതലെന്ന കണ്ണാമൂച്ചി ആട്ടമാ തൊട്ടു ചെല്ലും പട്ടം പൂച്ചി കൂട്ടമാ கொஞ்சம் பாட்டு அதன் பல்லவியானேன் புரியாதா சின்ன சின்ன மூக்குத்தியில் வைரமாய் நின்னுவதும் காதல் தரும் மொழிதான் வெள்ளிலவு சிந்துகின்ற மழையாய் உன்னை சுற்றி மூடுவதும் அதுதான் பனிப்பூவில் வாசமாய் கலந்தேனே நானம்மா காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா ചെല്ലും പട്ടം പൂച്ചി കൂട്ടമാ விட்டு போவதற்கு நினைத்தேன் நீ நடந்த மண்ணெடுத்து சிலனாம் சந்தனத்தின் வாசம் அதில் நுகர்ந்தேன் நிழல் தீண்டும் போதிலும் மனதோடு வேர்க்கிறேன் காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா காதல் என்ன கண்ணா மூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டம் பூச்சி கூட்டமா ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்போ நான் கேக்குறதெல்லாம் கல்யாணமே வேண்டான்னு சொல்ற திவ்யாவோட மனசை மாத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும்னு தான். அதை நிறைவேற்றி வச்சிருப்பா. திவ்யானா எனக்கு ரொம்ப உயிர். அவளுக்கு வாழ்க்கை போற துணையா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கூட. இந்த ஜென்மத்துல நான் விரும்புறது இது ஒன்று மட்டும்தான். நீங்க தான் திவ்யா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணும் பிளீஸ். அம்மா வாவ் பியூட்டிஃபுல். இப்பதான் உங்களை முதல் தடவை புடவை பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்கீங்க. நிலாவே புடவை கட்டி தரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. உங்களை ஓவரா புகழ்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க புடவை கட்டா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்கம்மா போலாம். என்னங்க போனதும் சுத்தி போடுங்க, இல்லன்னா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நிலாவே புடவை கட்டி தரையில இறங்கி வந்த மாதிரி இருக்கு. பொம்பளைங்க புடவை கட்டா இவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு உங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹே என்ன இது புடவை பட்டிக்காடு மாதிரி. என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் இட். ச்சே சிலிக்க.
ஐ ஃபார் தி பிரேக் புருஷோட பவர் என்னங்கிறது முத ராத்திரியிலே பொண்டாட்டிகளுக்கு காமிச்சிடும் அப்பதான் பொண்டாட்டிகளுக்கு புருஷன் மேல நம்பிக்கை வரும் அதுக்காக தான் இப்போ த்ரில் கொடுத்தேன் ஹவ் இஸ் இட் பூ ஹே வாட் இஸ் திஸ் கமே 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 வாட் தி ஹெல் இஸ் திஸ் என்ன இது புடவை பட்டி கட் மாதிரி ஒரு கையில தம்புரா இன்னொரு கையில மணி வச்சுட்டு ஹரிஹர சாம்போ ஹரிஹர சாம்போன்னு பாடா எவ்வளவு ஓ ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் பால் சென்டிமீட்டர் குட்டிடுச்சு பரவாயில்ல இந்த கிளாஸ் ஒப்பிடலாமா முழுசா குடிக்கூடாதுல்ல உன்னுடைய பங்கு பாதியில் இருக்கு இந்த குடி உனக்கு பிராண்டினா பிடிக்காது தட்டி விட்டு எனக்கு இந்த படவனா இஷ்டம் இல்ல அவுத்து 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 கம் ஆன் டேக் இட் அவுட் டேக் இட் அவுட் அவுத்து 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 உடம்புல எதுமே இருக்க கூடாது க்ளீன் கம் ஆன் கம் ஆன் கம் கம் என்னது இது பெரிய டிராகுலா ஃபில் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற முத ராத்திரி பெட்ரூம் குள்ள புருஷன் பொண்டாட்டியோட படவே ஆக்க சொன்னது தப்பா வேணாங்க கம் வேணாங்க கம் அது கம் ஆன் கம் ஆன் அது என்ன வெக்கமா ஓகே நானே அவுத்துறேன் ஒண்ணுங்க உடம்பு அழக புடவை அவுத்துட்டு இந்த வெளிச்சத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு ராத்திரி விட்டா உன்னை ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியாதுல்ல அதான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்காவது பார்ட்டியில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாருங்கடா என் வைஃபோட கிளாமர்னு பந்தாவா காட்டுவேன் ஓகே கம் ஆன் கிவ் மீ எ நைஸ் போஸ் என்ன யோசிச்சிட்டு இருக்க கடை மூட போறாங்க மழை வர மாதிரி இருக்கு சீக்கிரம் கிளம்பு போயா ரொம்ப சீப்பாயிட்டு மாதிரி பேசுறானே
வாட்ச்மேன் திவ்யா போயிட்டாங்களா? கடை முடி எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த அம்மா போய் 2 மணி நேரம் ஆச்சுங்க. என்ன திவ்யா எங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வண்டி அப்புறமா எடுத்துக்கலாம், அங்க உங்க அம்மா காணாம தவிச்சிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். இல்ல நீங்க போங்க. நான் சொல்றத கேளுங்க, வாங்க. திவ்யா, நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அங்க உங்க அம்மா இவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இந்த மழையில கூட உங்களை தேடுறதுக்கு அவங்களே கிளம்பிட்டாங்க. அவ்வளவு எதுக்கு? உங்களை காணுவதும் இந்த மழையில நீங்க எங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு நானே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எந்த சம்மந்தமும் இல்லாத நானே இவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னா சம்மந்தப்பட்டவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு நான் சாமி கிட்ட கூட வேண்டிக்கிட்டேன். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இவ்வளவு நேரம் எங்கடி பாருங்க? என் ஃப்ரெண்ட் பத்மாவுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடந்துச்சு, அவளை பாக்குறதுக்காக ஹாஸ்பிடல் போயிட்டு வரேங்க. ஓ, அதனால தான் லேட்டா? நீ ஆபரேஷன் பண்ணலையே? சுமங்கலி பூஜைக்கு போனே, அதான் லேட். புடவை வாங்க போனே, அதான் லேட். ஆட்டோ கிடைக்கலங்க, அதான் லேட். பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல், த்ரெட்டிங், பெடிக்யூர், மெனிக்யூர் இதெல்லாம் பண்ணிட்டு வரணுங்க, அதனால தான் லேட். லேட்டா வரதுக்கு பொம்பளைங்க மூத்த கணக்கா போய் சொல்வீங்க. உண்மையை சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன், ஹோட்டல் ரூம்ல லேட் ஆயிடுச்சு. ஏ ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் அப்படின்னு என் பாய் ஃப்ரெண்ட் கெஞ்சினா, அதனால தாங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையை பயப்படாம சொல்லுமா? என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு புருஷன் பேச பேச்சாது. அவளுக்கு அடிபட்டு ரத்தம் வருதுடா, ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போ. செத்தா முனிசிபல் ஆபீஸ் போன் பண்ணு, அவங்களே வந்து பணத்தை தூக்கிட்டு போ. என்னாச்சுமா? இல்லம்மா, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான். எல்லாரும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டாங்கம்மா. என்னங்க எல்லாரும் வெளியிலே எனக்கு வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க? தலை நனைஞ்சிருக்க, உள்ள கூட்டு போங்க. இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம் தம்பி. அவங்க தலை நனைஞ்சிருக்க, முதல்ல தோட்டி விடுங்க போங்க. கண்டோ, பெண்ணுங்களுக்கு ஆம்பளை துணைனா இங்க தானே இருக்கணும். என் வீட்டுல இருந்தா எனக்குன்னு ஒண்ணு வாச்சிருக்கு, என்ன பிரயோஜனம்? நீங்க போங்க அக்கா, நீங்க வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். வா மோனி. ஏன்பா, அந்த பாப்பாவை வண்டியில பின்னால வச்சு கூட்டிட்டு வந்தியே, லவ்ல ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்துச்சா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீ சரியா வர மாட்ட மச்சான். அந்த ஜாக்சன் பையல பாத்தியா? உங்க பொண்டாட்டி தான் வீட்டுக்கு வந்துருச்சுல. அவ வந்துட்டா, அவளை தேடிட்டு அந்த பைய போனதா சொன்னாங்களே, அவனை பாத்தியான்னு? கண்ட நாயங்களை தேடுறதே என் பொழப்பு இல்ல. குட் நைட். அது சரி, இந்தாங்க இந்த தைல பாட்டில வீட்டுல கொடுத்துருங்க. யார் வீட்டுல? உங்க வீட்டுலதான். எங்க வீட்டுல யாருக்கு? உங்க ஒய்ஃபுக்கு தான். ஒய்ஃபுக்கு என்ன? அவங்க மலையில நடைஞ்சு இறந்த சம்பிச்சிருக்கு, இத வெந்நீர்ல விட்டு ஆவி பிடிச்சு சொல்லுங்க. இங்க வாடா. அவ ஏன் ஒய்ஃபா? ஓ ஒய்ஃபா? ஐயோ, உங்க ஒய்ஃப் தான். அப்ப எதுக்குடா நீ தைல வாங்கிட்டு வந்த? இல்ல, அது வந்து சொல்ற டேய், அதெல்லாம் வேணாம் சொல்ற. நீ பதில் சொல்ற டேய், சொல்ற. சார் நீ வாங்க சார், நீ ஐயாயிட்ட கேளுங்க சார், ஒய்ஃபோட வர முடியல சார். திவ்யா வாடி, ரோலர் கோஸ்டர்ல சுத்தலாம். ஐயோ, நான் வரலப்பா, நீங்க போய் சுத்துங்க. ப்ளீஸ் வா திவ்யா, போய் சுத்தலாம். ஆஹா, எனக்கு பயமா இருக்கு. என்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் சுத்துறாங்க, ஏண்டி பயப்படுற? வாடி, ஜாலியா இருக்கு வாடி. நாம இப்ப அங்க போனோம், அவளுக்காக தான் வந்திருக்கோம் நினைச்சுக்கோ. அப்புறம் பூனையவோ எலியவோ கையில வச்சுட்டு அதை திட்டுற மாதிரி நம்மள திட்டுவா. ஏற்கனவே கான்ட்ரவர்சியல இருக்கும், இப்ப வேணா. ஹாய் பேபி, இந்த குயிலுக்கு நீங்க எல்லாம் கோரஸா? பாங்கடி போல. முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் ட்ரைவ் ஹிம் முஸ்தபா. ஏங்கனங்களா, ரோலர் கோஸ்டர்ல நாங்க ஏத்தி விடுவா? பயமா இருந்தா எங்க மடியில ஏறிக்கங்க. லலக்கு டோல் பத்திமா, அரே கங்கம்மா, கைப்பு சுத்தி மடிப்ப பாருமா, என்னெல்லாம் விளக்கு ஏறிமா. ஏய், செருப்பு பிஞ்சிரும்.
பரவாயில்ல நான் தச்சு தரேன் இந்த பூ போன்ற கையால செருப்படி வாங்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த செருப்படியால நம்ம லவ் டெவலப் ஆகணும் அடிக்கண்ணு அடிக்கண்ணு அட இப்ப கான்ட்ரோவர்சி ஆனாலும் பரவாயில்ல என்ட்ரி ஆட வேண்டியதான் அடி ஏ அடி சூப்பர் பின்னிட்டீங்க ரொம்ப நல்லா கிண்டல் பண்றீங்க இதோ பாரு ஹீரோ காதலுக்கு மரியாதை கொடுக்க வந்திருக்காரு ஆமா யாரா நீ காதல் மன்னன் அப்படியே மரியாதை போடுங்க போகலைன்னா எப்படி அடிப்ப இப்படி அடிப்பியா இல்ல இப்படி அடிப்பியா இப்படி அடிப்பியா அட அடிடா அம்மா இது கூட நான் அரேஞ்ச் பண்ண ஃபைட் நினைச்சுக்காதீங்க இவங்க நிஜமான ரவுடிஸ் தாங்க இது நிஜமான ஃபைட் தாங்க இது நிஜமான ப்ளட் தாங்க ஐயோ முதல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்க டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு உள்ள வாமா இஸ் வெரி லக்கி மா பிராக்சர் ஒண்ணு ஆவல ஒரு வாரத்துக்கு மருந்து எழுதி தரேன் எல்லாம் சரியாயிடும் ஆமா உன் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா ரத்வி எழுந்திருப்பா குளிச்சிட்டு கிழிச்சிட்டு கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல ஏதோ சின்ன வயசுல நீ அப்படி இப்படி இருந்த உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ ஒழுங்கா இருப்பேன்னுதான் அந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சேன் இன்னும் நீ அப்படியேதான் இருக்கிற டேய் ரத்வி ஒரு ஆனா என் பிறந்த அன்னைக்கு மட்டும் நீ செய்யறத பாயசத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அப்பதான் நீ பர்த்டே பார்ட்டிக்கு பணம் கொடுத்திய அதனால நீ இதுல விஷம் கலந்து கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன் நல்ல நாள் அதுவும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது பாத்து கமான் கமான் கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ மணி பணத்தை கொடு குடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாளாவது திவ்யா கூட வீட்ல சந்தோஷமா இருடா நோ 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 அங்க என் फ्रेंड्स டிஸ்கோ பார்ட்டி எவ்ரிதிங் இஸ் ரெடி அதல்ல நீ வீட்ல வச்சுக்க அப்படிங்கறியா ஓகே many many happy returns of the day to our friend prithvi cheers thank you cheers ஏண்டா prithvi first time உங்க அம்மா வீட்லயே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எங்கடா அவங்க ஏ லாங் லைஃப்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண கோயிலுக்கு போயிருக்காங்க மச்சான் வால்க்ளாக் சூப்பரா இருக்குடா இம்போர்ட்டடா இம்போர்ட்டடோ எக்ஸ்போர்ட்டடோ உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு டேக் இட் இதா தேங்க்ஸ் மச்சான் என்ஜாய் ஹே திவ்யா சீக்கிரம் சிக்கன் கொண்டு வா எவ்வளவு நேரமா என் ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருக்குது டேய் பிரதீப் என்னடா போன் இது துணி இல்லாத பொண்ணு மாதிரி துணி இல்லாத பொண்ணோ துணி இருக்கிற பொண்ணோ உனக்கு பிடிச்சிருக்கா யா டேக் இட் எங்கடா பூச்ச இந்த குட்டிய கண்ணுல செக்ஸ் குத்தாலாரி மாதிரி கொட்டுது கண்ணு என்னன்னு சொன்ன டார்ஜிலிங் அந்த லிப்ஸ் ஆஹா
கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவ்யா, உன் அழக பார்த்து என் ஃப்ரெண்ட் கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். டேய், அவனுக்கு வால் கிளாக் பிடிச்சிருந்தது, இவனுக்கு டெலிஃபோன் பிடிச்சிருந்தது, உனக்கு இவளை பிடிச்சிருக்கா? எஸ். டேக்கா. நிஜமா? எஸ். ஹேய், கோ. டேடே, நில்லுடா. நீ இவன் கல்யாணத்துக்குள்ள இல்ல, இந்த பொண்ணு இவனோட பொண்டாட்டி. சோ வாட்? சோ வாட்? மனுஷன் சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த காலத்துல டெஸ்ட் டியூப்ல குழந்தை பெற்றுக்கிற இந்த விஞ்ஞான உலகத்துல இன்னொன்னடா, ஏன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு. டேய், இந்த காலத்து பொண்ணுங்க புருஷனே மாத்தி மாத்தி பார்க்கணும் ஆசைப்படுறாங்கடா. டேய், போடா, கோ டேக்கா, கோ 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 கோ. ஏண்டி நீங்க கூட்டிட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமேல கை வச்சா சும்மா இருக்கிறதுக்கு நான் விபச்சாரி இல்ல. நீங்க தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. ஓ, இந்த தாலி தான உனக்கு கிடைஞ்சது? தூக்கி எறிஞ்சிட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ எல்கேஜி தத்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து பழக்கப்படுத்தா இவள என்ன தொடாம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். Okay, come on. Let's enjoy. Come on. 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 பிரித்திவி காலி, வாடா எஸ்கேப் ஆயிடலாம். கடவுளே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பிறந்ததும் பெத்தவங்களை இழந்து நானும் அதை ஆயிட்டேன். கட்டிக்கிட்ட புருஷனே பத்து பேருக்கு என்ன பங்கு போட தயாராயிட்டான். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ ஒரு பாவமும் செய்யலம்மா. இது நீ செஞ்ச பாவம் இல்லம்மா, நான் உனக்கு செஞ்ச துரோகம். இவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சும் கழுத்தை நான் அறுத்துட்ட. அவன் உன்னை கட்டிக்கிட்ட பிறகாவது திருந்துவான் திருந்துவான்னு ஆசைப்பட்டு நானே அவன் கையால உன் கழுத்துல தூக்கு கயிறு போட்டுட்டேன். இந்த மிருகம் கட்டின தாலிக்கும் பிரயோஜனம் இல்லாத மஞ்சள் குங்குமத்துக்கும் ஒரு பொண்ணு தலைக்குனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கட்டின தாலிய அவன் கையாலேயே அறுத்து உனக்கு விடுதலை கொடுத்துட்டான். திவ்யா, அத்தையா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அம்மாவை நான் உன்னை ஆதரிக்கிறேன். இனிமே உன்னோட தான் இருக்க போறேன். உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். இல்ல அம்மா, வேண்டாம், நாம இங்க இருக்க வேண்டாம். இந்த பாவப்பட்டவனோட நிழல் கூட படாத இடத்துக்கு நம்ம போயிடலாம். மாமா, நம்ம கொடுத்த ஐடியாவெல்லாம் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல. அவ ரத்தத்தை சிந்தி தன்னோட காதல தானே கனிய வச்சிட்டாமா. சூப்பரோ சூப்பர். எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான். வாமா, நானே நானே அமைக்கி விடுறேன் உன்னை. பேட் டைட்டில். நல்லா இருக்கு. தெரிஞ்சவங்களே அவரை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு தொந்தரவு செஞ்சா எப்படி? அவரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. அவரோட இந்த நிலைக்கு நான் தான் காரணம். இங்கேயாவது அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. இத பாருங்க, இவங்க விஷயத்தை இவங்களே பாத்துப்பாங்களாம். நாம போலாம், வாங்க. ஓகே, போகலாம். நெக்ஸ்ட் லொகேஷன் எங்க? லொகேஷன் தானே வாடி, உனக்கு நான் காட்டுறேன். வா, சரியா உட்காருங்க. இத பாருங்க, இந்த மருந்தை நாலு நாளைக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுல ஹார்லிக்ஸ் இருக்கு. நீங்க இப்பவே பேங்க் அது இதுன்னு கிளம்பிட போறீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இந்த அம்முக்குட்டி வீட்டு கேரளா சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வராது. நல்ல அரை வரைக்கும் நானே சமைச்சு கொண்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு இங்க வீண் சிரமம்?
இதுல என்னங்க சிரமம் என்னால தான உங்களுக்கு இப்படி ஆச்சு அதுக்காக பரிகாரம் தேடிக்கிறீங்களா இது பரிகாரம் இல்ல பொறுப்பு வரேன் என்ன ஜூலி உன்னை கட்டி போட்டுட்டேன்னு கோவமா சாரி ஜூலி பொண்ணு நல்லவே இருக்கறா ஜீவாவுக்கு ஏத்த ஜோடி ஏண்ட ஈஸ்வரா ஆபண்ண வரட்டோ ஆ பின்ன நாங்க காணோம் ஓ சரி இப்போ நீங்க தொலைஞ்சு போய் ஏட்டா இந்திரனே இல்ல கொளஞ்சு போய் கொளஞ்சு போறதுக்கு அதெல்லாம் பொங்கலா சும்மா இருடி நான் மலையாளம் கத்திட்டு இருக்கேன் இப்போ நீங்க கலஞ்சு பேய் இப்போ போய் பின்ன எல்லாருக்கும் வளர தேங்க்ஸ் சாவித்ரிகா என்னமா அங்க என்ன விசேஷம் எல்லாரும் கூட்டமா இருக்காங்க உனக்கு விஷயமே தெரியாதா நம்ம ஜீவாவுக்கு பொண்ணு பார்த்துட்டு வரோம் பொண்ணு யாரன்னு நினைக்கிற நம்ம அம்மா குட்டியோட தங்கச்சி தான் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஜீவாவுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு எப்படியோ ஜீவா குடும்பஸ்தனாய் நம்ம காலனிலே செட்டில் ஆயிட்டா நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் வரடா அந்த பொண்ணு மூக்கு முழியுமா எவ்வளவு அழகா இருக்கறா ஜீவாவுக்கு ஏத்த கரெக்ட் ஜோடி அவதா பச்ச கண்ணை எடுக்கவே இல்ல சார் திவ்யாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்ம நினைச்சோம் அது நடந்துதா இதா யார் யாருக்கு என்னன்னு அப்பவே எழுதி வச்சிட்டான் இத தான் மேரேजेस ஆர் மேட் இன் ஹெவன் அதாவது கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன சொல்வாங்க நான் இதுக்காக சொல்றேன்னா ஷட் அப் டாபி கோவா லக்ஷ்மோ லிக்கர் டைம் கம் கம் லிக்கருக்கு சைடு எஃபெக்ட் நாய் நாய் திவ்யா ஏன் அங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க? ஒண்ணு இல்ல, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா, உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டாங்களமே? ம். பொண்ணு நல்லா இருக்கா? இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? நான் ஒத்துக்கிட்டதானே கல்யாணம். திவ்யா, கண்ணுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறதுல கல்யாணம். மனசுக்கு பிடிச்சவளை கட்டிக்கிறது தான் கல்யாணம். வாழ்ந்த அவளோட தான் வாழணும். அவளோட தான் சாகணும் அதான் உண்மையான காதல் திவ்யா இது உங்களுக்காக வாங்கின புடவை இதை நீங்க கட்டிக்கிட்டு எப்ப என் பொண்டாட்டி என் பக்கத்துல வரீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இது பாருங்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க கூட தான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தைய கட்டிக்கிட்டு வந்தா உங்களால ஆர்த்தி எடுத்து வரவே இருக்க முடியுமா காதலுங்கிறது ஒண்ணு கல்யாணத்துல முடியும் இல்ல கலரேல முடியும் என்னோட காதல் எதுல முடியணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் திவ்யா நீ என்ன லவ் பண்றியா இல்லையா பண்ற இல்லட்டு எவ்வளவு ஒருத்த என்ன கல்யாணம் பண்ணிட்டு போடுவேங்கிற பயத்தை தான் நான் பார்க்க வந்த உண்மையை சொல்லு நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா சொல்லு என்ன காதலிக்கிறியா இல்லையா சொல்லு ஆமா உங்களை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இப்ப என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல அதை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் கதையை சொல்லவும் முடியல சொல்லாம ஏமாத்தவும் முடியல எனக்குள்ளேயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் உங்களை விட்டு நான் ஒதுங்கி போறேன் எதுக்கு சொல்லணும் எதுக்கு சொல்லணும் சொல்லி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க போறிய ஒரு கொலகார பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் அவனோட வாழ முடியாம ஓடி வந்ததையும் சொல்லி அந்த பையனோட மனசை குழப்பிடாத நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு ஜீவா கிட்ட இருந்து இதை மறைச்சிடு நடந்தது சொல்லாம அவரை ஏமாத்த சொல்றீங்களா என்ன சொல்லணுங்கிற நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது புருஷ முண்டாட்டிய வாழ்ந்திருக்கீங்களா இல்லையே அதுக்கு சாட்சினா பொம்மை கல்யாணம் மாதிரி நடந்த அந்த கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு கொடுக்குற அவன் வாழ்க்கையில பங்கு போட வந்த உன்ன கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம பத்து பேருக்கு பங்கு போட நினைச்சானே அவன் கட்டின தாலியா அவன் கையாலே அறுத்தறிஞ்சானே பாவி அவனை இன்னும் என் புருஷன் நினைக்கிறேன் அவன் என் வயித்துல பிறந்தவங்கிறது நினைக்கும் போது எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு இது பாரு ஜீவாவ நீ விரும்புற அவனும் உன் மேல உயிரே வச்சிருக்கான் நடந்ததை சொல்லி உன் வாழ்க்கை மட்டும் இல்ல அவன் வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிடாத Thank you.
நான் சொல்றத கேளு. இது உனக்கு மறு ஜென்மமா நினைச்சு நடந்ததெல்லாம் மறந்துடு. உன்னை விரும்புறவனே நீ கட்டிக்க. அத்தை அத்தை அதனால தானே நான் இவ்வளவு சொல்லியும் என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்தா என் பேச்ச கேட்டிருப்ப. உன் வாழ்க்கையை என் கையாலே நாசமாக்கிட்டேன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. என்னால தானே உன் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. உன்னை நான் வாழ வச்சு பார்க்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஒத்துக்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அந்த பையனை கட்டிக்க. அம்மா பேச்ச கேளு. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. சரி, உங்க இஷ்டம்மா. அது எப்படா நாங்க எங்க போறாரு மோப்பு புடிச்சிட்டே கரெக்ட்டா வந்தாரு அதுக்கெல்லாம் 6th சென்ஸ் வேணுங்க 6th சென்ஸா அது உங்ககிட்ட நிறைய இருக்கா ஏன் எல்லாருக்கும் டெலிவரி பண்ண டேய் யார் இது வைஃப் யார் வைஃப் உங்க வைஃப் தான் பின்ன நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்க நம்மள ஒரே கலன் இல்லையா இல்லடா இவள நீயே வெச்சிடா இல்ல வெச்சிடா இல்ல இவள ஒரு தார வாத்து கொடுத்துக்கடா இல்ல வேணாங்க இல்ல ஓ இம்சேனால தாங்க முடியலடா சார் இங்க வந்து பாருங்க சார் இந்த பையன் எங்க வந்தாரு இவள ஒட்டிக்கிறா சார் மோஹர்தே ஆதி பிரம்மணா மந்திரம் போதும் கேப் விட்டா லேட் ஆயிடும் நிச்சயதார்த்த பத்திரிகை படிங்க பேஷா வாசிச்சுடுறேன் ஜானகி அம்மாள் மகள் திவ்யாவுக்கும் தெய்வசிகாமணி வசுந்தரா தேவி தம்பதிகளின் மகனுமாகிய ஜீவாவுக்கும் வரும் ஆவணி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் திருமணம் நடத்துவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது ரோஜனோ ரோஜமான சோபன சோபான கல்யாண மங்களானி பவந்தோ ஸ்ரீ தேவி வைபோகம் சீரோடு நடக்க பூத்தூவி எல்லோரும் புது வாழ்த்து பழிக்க நீ சூடும் திலகத்தை மீனாட்சி காக்க எப்போதும் மாறாத அருள் வேண்டும் அம்மா இவ்வளவு அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன்ல ஆட்டம் பாட்டம் டான்ஸ் இல்லனா ட்ரை இருக்காது பாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுவோம் கம் ஆன் கிளாப் மணி துளசி மணி அப்போ அது அப்போ சின்ன
தர களையது முகத்தில் தெரியுது காமாட்சி விளக்கு ஜொலிக்குது அம்மாடி மாப்பிள்ள கொடுத்து வச்ச மச்சங்கள் இவனுக்கு இருக்குது ருக்கு 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 மணி ருக்கு 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 மணி ரமணி துளசி மணி அப்போ அது அப்போ சிக்கு புக்கு சின்ன மணி வெயில் பட்ட வெள்ளிப்பானி இப்போ இது இப்போ மாப்பிள்ளடா ஒண்ணு இப்ப உன்னோட ஜோப்புள்ளடா அம்மாவுக்கு தெரிஞ்சவனா இதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா நான் யார் நான் யார் நான் யாரு இருப்பா யாரு யாருன்னு கேபி சுந்தரம்பா மாதிரி ரிபீட் பண்ணிட்டு இருந்தா எப்படி சொன்னா தானே தெரிஞ்சுக்க முடியும் சொல்லட்டுமா சொல்லு சொல்லட்டுமா சொல்லுப்பா சொல்லட்டுமா சொல்றேன் சொல்றேன்னு சொல்லாமே போறானப்பா சொல்றேன் இந்த ஜானகி அம்மாக்கு நான் பையன் மாதிரி இந்த திவ்யாக்கு நான் மொர பையன் மாதிரி இந்த திவ்யாக்கும் எனக்கும் சொந்தங்கள்ல மீறின ஒரு பந்தம் அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சலாம் பாத்தீங்களா மாமே சாரி ஆண்டி ஆண்டி மிஸ்டர் ஜீவா இவ்வளவு அழகான திவ்யாவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல ஹா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 
எப்படி இருக்கு நம்ம ஜோக்? ஐயோ பொண்ணு சார்பில் ஆம்பளை நான் வந்துட்டேன். பொண்ணு சைடில் இன்விடேஷன் கார்டு கொடுக்கறதுல இருந்து பந்தியில இலை எடுக்கிற வரைக்கும், ஏன் உங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் நைட் அனுப்புற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நானே கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். இது என்னுடைய கடமை. ஓகே தேங்க்யூ. போஃபர்ஸ் பீரங்கி மாதிரி பையன் யானி. ஐ லைக் யூ வெரி மச். ஐ டோன்ட் லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ். சரியான நோஸ் கட்டியா? அவன் கிடக்குறான். அதுக்கு இல்ல என்ன பொதுக்கு இல்ல 1942 செகண்ட் வேர்ல்ட் வார்ல வார் எல்லாம் ரப்பர் ஆக்கிட்டாங்களா? பிச்சு புடுவ பிச்சு பாடுவா. ஹலோ வந்த பையன் எல்லா வேலையும் அவனே செய்ய முட்டான். எனக்கு வேலை மிச்சம். இல்லன்னா எல்லா வேலையும் நீ தான் செய்வியாடா? இல்லங்க கால் இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும். இது என்னது கையே பொட்டி எதுல தேப்ப? கையில தான் படுவா. அது இருக்காது, ஓடி போயிரு. ஐயோ நல்லா பாட்டு பாடி தம் கட்டி டைலாக் பேசுற மாதிரி பையன் ஒருத்த காலனிக்குள்ள வந்துட்டானே. நம்ம வீட்டை எந்த நேரம் சாத்தி தான் வச்சிருக்கணும் போல் இருக்கே. சாவித்திரி இவளுக்கு எல்லாம் எவன்டா சாவித்திரின்னு பேர் வச்சது? என்னம்மா அது? நாம இங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அதாம்மா எனக்கும் புரியல. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நோ 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 டென்ஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன மம்மி எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஏய் திவ்யா ரொம்ப அழகா இருக்க. யூ லுக்கிங் குட். ஓ கல்யாண கலை இல்ல? என்ன இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க? ஓ நீங்க இங்க இருக்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுண்ணா? பூனைக்கு இருட்டுல பால் எங்க இருக்குன்னு யாருமே சொல்ல வேண்டாம். சிவனுக்கு மூணு கண்ணுனா எனக்கு கோடி கண்ணுமா? அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் பிளேஸ்க்கு வந்துட்டேன் இல்ல? நீ இங்க எதுக்கு வந்த? உங்களை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி கலாட்டா பண்ணலான்னு நான் இங்க வரல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் சேடஸ் இல்ல. திவ்யா ஒரு பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்க போறானா? உங்க எல்லாத்த விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மேல தாளங்களோட ஏன் பொண்டாட்டிய இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா சேர்த்து வச்சுட்டு வாழ்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே பண்ண போறது இல்ல. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த பொம்பளைகளுக்கு டைமிங் சென்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய் பேக். திவ்யா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க கிளம்பி இருப்பாங்க, அதான் லேட் ஆயிருக்கும். இந்த காலனிலேயே மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டாங்க. உன்னை பத்தி நீ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிற. ஏன் அப்படி பண்ற? பாரு நீ இல்லன்னா அந்த இன்விடேஷன் கசக்கி உன் வீட்டு ஜன்னல்ல போட்டு போயிருவாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த காலனியிலேயே அழகான யங் கப்பிள்ஸ் தலைவன் நான் தான். எனக்கு தான் முதல் இன்விடேஷன் கொடுக்கறதா ராத்திரியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கோ. யார் சொன்ன? அவர் என்ன சொல்லிக்கிறாரு? முதோ பத்திரிக்கைய வெளுக்கிறவனு கொடுத்தா தான் வாழ்க்கை பூரா வெளிச்சமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? உன் சம்சாரம் தான். யோ பில்லி இது நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி எடுத்து எடுத்து சீரை பினிஷ் பண்றாயா இவன்? ஏயா உன் பொண்டாட்டி பத்தி இவன் பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாரு நீ வெள்ளையா இருப்பியோ சொல்லையா இருப்பியோ யாருக்கு எப்படியோ என் காலுக்கு நீ செருப்பா தான் இருக்கணும். இந்த காலனி விட்டு எப்ப ஷிஃப்ட் ஆக போற? இது எனக்கு செண்ட் பண்ணி காலனி. நான் ஷிஃப்ட் ஆக மாட்டேன். அப்ப என் பொண்டாட்டியோட நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன்டா. கல்யாண குரூப் இஸ் கமிங். கம் ஆன் கம் ஆன் ஐ சே கம் ஆன். முதல் பத்திரிக்கை யாருக்கு கொடுக்க போறீங்க? ஐயோ சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க. சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஏய் ராஸ்கல் போடா போடா. பாரதேஷ் முதல் பத்திரிக்கை எனக்கு தானமா? ஏய் அது என்ன திருப்பதி லெட்டா இந்த கெஞ்சி கெஞ்சற? யாருக்கு முதல்லங்கிறது முக்கியம் இல்ல. இந்த காலனில எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். இந்தாங்க மை. இத பாருங்க. முதல் பத்திரிக்கை வாங்க வேண்டிய முதல் ஆள் வேண்டப்பட்டவன் சொந்தக்காரன் எல்லாமே நான் தான். அதனால இந்த முதல் பத்திரிக்கை எனக்கு தான். வேண்டப்பட்டவனா? அப்ப முதல் பத்திரிக்கை இவனுக்கு தான். இதுல விசேஷம் என்னன்னா திவ்யாவோட முதல் பத்திரிக்கைய அவளோட முதல் புருஷனுக்கே கொடுக்கறதா. சின்ன வயசுல பொம்மை கல்யாணத்துல திவ்யாவோட புருஷன் நான் தான். முதல் புருஷன் இல்லையா? பொம்மை கல்யாண புருஷன் கதையில நாட்டுங்கிறாங்களே இதான் போட்டு புடுங்கறான் பாரு. அப்பாடா பேட்டில் ஃபீல்ட்ல காலுக்கு அடியில வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி திக்குன்னு ஆயி போச்சு. ஏதோ மிலிட்டரி மேனா இருக்கிறதுனால நான் தாங்கிக்கிட்டேன். இல்லனா தூங்கிருப்பியாக்கும். சரி சரி வாங்க. வெரி வாங்க போலாம்.
திவ்யா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரியே இருக்குல அங்கனதனே இருக்கு சீக்கிரம் போடுங்க என்ன சாவித்ரி எப்பவும் உன் கூடவே இருக்கிற புருஷன் இன்னும் காணோம் எவ்வளவு போய் என்னமோ காலையில இருந்து காணோம் தொலைட்டோம் டுடே ஐ அம் வெரி ஹாப்பி ஆஹா நல்ல பொண்டாட்டி இருக்கட்டும் கூடாது இந்த உலகத்துல யார் பொண்டாட்டியும் யாருக்குமே சொந்தம் இல்ல கரெக்ட் இப்ப புராணத்தை எடுத்துங்க ராமன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனா இல்லையா இட் இஸ் ராமாயணம் அதுவே ராவண பொண்டாட்டிய ராமன் தூக்கிட்டு போனா தட் இஸ் கீமாயணம் இத பாருப்பா வில்லன் பொண்டாட்டிய ஹீரோ எதுக்காக தூக்கிட்டு போனோம் தூக்கிட்டு போயிட்டானே தூக்கிட்டு போயிட்டானே தூக்கிட்டு போயிட்டானே அதானே ஏ கவலை எங்க ஏன் தூக்கிட்டு போனோம் டெல் மீ தி லொகேஷன் ஐ சே இவ்வளவு எங்க நடந்துச்சு எங்க நடந்துன்னு சொல்லட்டுமா எங்க நடந்ததோ எப்படி நடந்ததோ எப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு இந்த காலனில இருக்கிற எல்லாரும் திவ்யா கல்யாணத்துக்குள்ள என்கிட்ட சொல்லணும் ஏய் திவ்யா உனக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லணும் இல்லனா இந்த காலனில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன் நானே சொல்றேன் ஏன் அவள சித்திரவதை பண்ற உன்னால அவனு அணுவா செத்துட்டு இருக்கிற மறுபடியும் அவன் வாழ்க்கை கெடுத்துறாத இத பாரு நீ மனுஷனா இருந்தா தயவுசெய்து இங்க இருந்து போயிடு நான் மனுஷனே இல்லங்கறதுனால தானே நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு வந்தீங்க பாவம் பசு மாடு மாதிரி வந்திருக்க மாட்டுக்கிட்ட பேச்சு என்ன வேண்டியது இருக்கு அதுக்கு தேவையான புல்ல தூக்கி போட்டா தலையும் வாலையும் ஆட்டிக்கிட்டு அது பாடுன்னு போயிட்டே இருக்க போகுது ஏன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா செட்டில் ஆயிடுமா நான் வாழக்கூடாதா ஏய் நான் உன்கிட்ட கேட்டேனே அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ராத்திரியாவது நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும் பிளஸ் நீ கட்டிக்க போறிய பேங்க் மேனேஜர் அவங்க கிட்ட சொல்லி 25 lakhs 25 லட்சம் ரூபாய் லோன் எனக்கு வாங்கி கொடுக்கணும் அவன் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் இதுக்கு இதுக்கு என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கிற என் பொண்டாட்டிய அவனுக்கு தியாகம் பண்ணி கொடுக்க போறனே அதுக்கு இப்ப இந்த போட்டோவை இந்த காலனிக்காரங்க பார்த்தா என்ன ஆகும் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஒரு சின்ன கேம் விளாடுமா வாட்ச் அண்ட் என்ஜாய் யாஹூ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேரும்போது நடுவுல வில்லன் பூந்துட்டான் அவனுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது அதை வச்சு அவன் மிரட்ட பாக்குறான் இஸ் இட் யா எப்படி நம்ம ட்ரீட்மென்ட் ஜாக்சன் வேகம் வரு நான் வந்துட்டேன் அவசரப்படாதீங்க இவ்வளவு கல்யாணத்துக்கு நான் ஒரு வெள்ளித்தட்டு பிரசன்ட் செய்ய போறோம் நீ ரெடி செய்ய போற நம்மளும் அதே செஞ்சிருவோம் கேரளா தமிழ்நாட்டுல இங்கதான் இருக்கா என்னடா இது ரெண்டு லாட்டி டிக்கெட்டா அண்ணா சடப் என்ன அண்ணன் உன்னை வில்லேஜ்ல கூப்பிடுற மாதிரி சார்னு சொல்றான் மேல கேரளா துணி கீழ நம்ம தமிழ்நாடு துணி அது என்ன சேலைய வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ண மாட்டியா கண்ட இடத்துல கையில குடுக்குற என்ன சார் நம்ம எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டா நான் ஒரு விஐபி நீ தெரு தெருவா வண்டி தள்ளற லாண்டரி பையன் நீ ஃபேமிலி ஃப்ரெண்டா பாக்குறவ எல்லாம் என்ன நினைப்பா ஏதோ பொண்டாட்டி வகையில சொந்தம் நினைக்க மாட்டா நினைச்ச நினைச்சிட்டு போடுமே ஏய் செருப்பா அடிப்ப குட் என்னடி அங்க பாத்து ரசிச்சிட்டு இருக்க போடே போடே போற இந்தாப்பா நீ துணி எடுத்து போ வாமோனி ஏய் நில்லு என்ன அவன் கண்ட இடத்துல போடு குடுதா நீ வாங்கிடுவியா அது என்ன நீ அவன் அந்த பாரு பாக்குற அதுக்காக ரோட்ல நின்னு அப்படி கத்தணுமா ஏதோ பேசுற கொன்னுடுவேன் கொன்னுடுவா வா ராமசாமி இது வரேன் Sorry my friend this is mine இது என் பொண்டாட்டி போட்டோ அப்படியா அப்ப காட்டுங்க நோ ப்ளீஸ் 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 காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் காட்டுங்க நோ
இது பாருங்க எப்படி கிழிஞ்சு போச்சு இது உங்க பொண்டாடி பார்த்தா என்ன ஆகும் கொடுங்க சேத்தே பாத்துறேன் எங்க ஜோடி நீங்க ஜோடி சேரது முன்னாடி நிச்சயமா காட்டு இட்ஸ் எ ப்ராமிஸ் டாடா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தினம் தினம் உங்க புள்ள பண்ற சித்திரவதையால என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு இந்த கல்யாணம் வேண்டாத்த இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அவமானத்தால கல்யாண வீடு கருமாதி வீடாயிட கூடாது இந்த கல்யாணத்தை எப்படியோ நிறுத்துங்க அத்த ஏன் நிறுத்தணும் இத பாரு இந்த மாதிரி நேரத்துல இப்படி அவசரம் எல்லாம் பேசக்கூடாது இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும் நடத்த விட மாட்டாரு உங்க புள்ள அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத அத்த இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு உங்க மக என் கழுத்துல தாலி கட்டினாலும் என்ன உங்க மருமகளா நினைக்காம பெத்த பிள்ளைய விட அதிக பாசம் வச்சு உங்க மகன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்க இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே எனக்கு அதுவே போதும் அந்த திருப்தியோட வாழ்நாள் முழுக்க உங்க மகளாவே வாழ்ந்துட்டு போறேன் இந்த விஷயத்த ஜீவா கிட்ட சொல்லாம இருந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு இனி இதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல இப்பவே ஜீவா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் திவ்யா நான் சொல்றது கேளு தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க வாங்க போலாம் கேட்டேன் எல்லாத்தையும் கேட்டேன் என்னைக்கு அந்த பிருத்வி இந்த வீட்டுக்கு வந்தானோ அப்ப இருந்தே அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவனுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நினைச்சேன் அதை வச்சு அவன் ஏதாவது குழப்பம் பண்ணுவான்னு சந்தேகப்பட்டேன் அது உண்மையனோ அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பெத்த மகனே வேணான்ட்டு மருமகளை மகளா நினைச்சு திவ்யாவுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைக்கிறீங்களே அதை நான் பாராட்டுறேன் யூஆர் ரியலி கிரேட் ஒரு அயோக்கியம் கத்தின தாலிக்கு அநியாயமா ஒரு பொண்ணு பலியாடக்கூடாதுன்னு பெரிய மனசோட நீங்க எடுத்த முடிவை மனப்பூர்வமா இந்த உலகம் ஏத்துக்கும் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இந்த கதையை தெரிஞ்ச பிறகு அவளுக்கு புருஷன் ஆக போறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த கதை இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் உனக்கு வரப்போற பொண்டாட்டி இன்னொருத்தரோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை கட்டிக்கணும்னு நீ எடுத்த முடிவுக்கு உன்னை நான் பாராட்டுறேன் உன்னுடைய பெரிய மனசுக்கு உன் தியாகத்துக்கு என் பொண்டாட்டியை உனக்கு பரிசா கொடுக்குறேன் எடுத்துக்கோ சத்தியமா திவ்யா என் பொண்டாட்டிங்கிற விஷயத்த நம்ம நாலு பேருக்குள்ளே வச்சு போட்டு புதைச்சிருவோம் எங்க அம்மா திரும்பி செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ என் பிறந்தநாளுக்கே உங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க உன் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியே உனக்கு காணிக்கா கொடுக்குறேன் என் பிறந்தநாளுக்கு நீ எனக்கு காணிக்கை கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு தான் என்ன அது எங்க அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க என் பொண்டாட்டிய நீ எடுத்துக்கிட்ட இனி எனக்கு ஆதரவு யாரு நான் வாழ்றதுக்கு என்ன வழி நீ எனக்கு கொடுக்க போற பேங்க் லோனுக்கு நான் கொடுக்கற அப்ளிகேஷன் மேனேஜர் சார் இந்த பேங்க் லோனை சாங்ஷன் பண்ணி இதுல வர பணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ மாங்கல்யம் தந்து நான் என்னன்னு நான் அச்சுதையை போட்டுட்டு சந்தோஷமா விட்டுட்டு போயிருவேன் இல்லனா அச்சுதையை போடுற மாதிரி இந்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றிய நோ என் பொண்டாட்டி கொடுக்கறதுக்கு காணிக்கையா கேக்குறேன் கொடுக்கலன்னா இந்த கல்யாணம் நடக்காது ஏய் படச்ச பிரம்மனே தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் பிரம்ம தடுக்காட்டி போனாலும் பிரம்ம படச்ச நான் தடுத்துட வேண்டாம் என்னடா யார பிரம்மன் பண்றா யார பண்றடி டேய் எங்க கால் சாச்சா எங்க மனசு சாச்சா நடக்க போற இந்த கல்யாணத்தை ஒரு மாதிரி எத்தனை நாயகத்தை தடுத்தாலும் நிறுத்த முடியாது இந்த கல்யாணம் நடக்கும் நடந்தே தீரும் இது காதலின் சங்கீதம் புது குங்கும சந்தோஷம் மா
மாற்றும் மாலையும் கேட்கும் தீபமும் மங்கள பண்பாடும் ஸ்ரீதேவியின் கல்யாணம் ஓ மங்கள பண்பாடும் ஸ்ரீதேவியின் கல்யாணம் இது காதலின் சங்கீதம் எந்த பாதி எங்கு சேரும் யார்தான் சொல்லுவது தெய்வம் ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது வேவித்தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது நிலவினை கிரகணம் தீண்டியது மறுபடி பௌர்ணமி தோன்றியது விதியும் புதியது கதையும் புதியது காலத்தின் தீர்ப்பு இது தெய்வத்தின் சேர்ப்பு இது இது காதலின் சங்கீதம் மாற்றும் மாலையும் ஏற்றும் தீபமும் மங்கள பண்பாடும் ஸ்ரீதேவியின் கல்யாணம் இது காதலின் சங்கீதம் Thank you.
மேனேஜர் அடுத்தவங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசைடா விட மாட்டேன் என்னால முடியாது நினைச்சிட்டீங்களா என்னைய சேலஞ்ச் பண்றீங்க ஏ திவ்யா நீ சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடந்துருமா நான் சம்மதிக்கணும் நான் சம்மதிக்கலனா இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது வாங்க அத்து தாய் என்ன பெத்த தாய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சூத்திரதாரியே மூர்த்தத்துக்கு நேரமாச்சே இங்க எதுக்கு வந்த ஓ நான் என்ன பண்றேன் பார்க்க வந்தியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போட்டோஸ் லீகல் பாயிண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன் வேணாம்ப்பா நான் சொல்றது கேளு நீ யார் பேச்ச கேட்கலனாலும் பரவாயில்ல உன்னை பெத்தவனா என் பேச்ச கேட்டு மனுஷனா நடந்துக்கப்பா அவளுக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் வீணா பிடிவாதம் பிடிக்காது இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை வாழட்டும் நல்லா வாழட்டும் ஆனா நான் வாழ வேண்டாமா முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் கேட்டது கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்ல அவளை நான் வாழ விட மாட்டேன் சும்மா எனக்கு ஒரு கண்ணு போனா ஏ எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அதான் ஏன் பாலிசி அவனுக்கு முன்னாடி தாலி கட்ட புருஷன் அவனை நான் என்ன வேணா பண்ண முடியும் எனக்கு முழு உரிமை இருக்கு சட்டம் கோர்ட் எல்லாம் என்னதான் மதிக்கும் அதையும் மீறி எவனாவது வந்தா எவனாவது இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்த நினைச்சானா அவனை என் பொண்டாட்டியோட சேர்த்து பெட்ரோல் ஊத்தி மனமேடையில குளிக்கிறான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உன் பிறந்த நாள்ப்பா தப்பு இன்னைக்கு உன் மருமகளுடைய கல்யாண நாள்னு சொல்லு ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் என் கையால செய்யற பாயாசம் சாப்பிடுறதுன்னா உனக்கு பிடிக்குமே சாப்பிடுப்பா என்ன மாமி இவ்வளவு சென்சேஷனலான சீனை சென்டிமெண்ட் சீனா மாத்திட்டீங்க ஓகே பாயாசம் ஐ லைக் இட் மருமகளுடைய கல்யாணத்தை விட்டுட்டு மகனோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கேன்னா அத நம்புறதுக்கு நான் ஒண்ணு சீப் வில்லன் இல்ல மாமே எப்படி இவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான்னு என் பர்த்டே டெத் டே ஆக்கணும்னு இந்த பாயசத்துல விஷம் கலந்துருக்க Am I right? விஷம் கலந்துருக்கல விஷம் கலந்துருக்க இல்லையா சொல்லு விஷம் கலந்திருக்க இல்லையா சொல்லு 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 நோ அப்படின்னா நீ முதல்ல சார் முன்னாடி நான் நடந்தாலும் பின்னாடி வர நேழ கூட நான் நம்ப மாட்டேன் இப்ப பெத்த தாயும் அவ போற சாப்பாடு கூட சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்றதுதான் என்ன மாதிரி பெரிய மனுஷனுடைய புரோட்டோகால் இந்தா நீ முதல்ல சாப்பிடு இப்போ அது உங்க அம்மாவை நம்புறியாப்பா சாப்பிடு ஓகே ஷூர் ஹாப்பி பர்த்டே டு மீ ஹாப்பி ப நீயே ஊட்டி விடு கம் ஆன் கம் ஆன் சீக்கிரம் Thank you.
பாயசத்துல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஏதோ மலை மாதிரி ஒரு பலம் வருது. நர்மலா முறுக்கேறி தெம்பா இருக்கு. போம் பாசத்தை போல. டைம் இஸ் மைன் மாமே, டைம் இஸ் மைன். நேரம் யார் கையிலயும் இல்லப்பா, நாம தான் நேரத்தோட கையில இருக்கோம். அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. டாடா. வீணா போச்சுட. நீ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. திவ்யா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இருந்து பெத்த உன்ன என் கையாலேயே சாகடிக்க வச்சுட்டியட. சாமி, மூர்த்த நேரம் வந்தாச்சு, மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா வந்துட்டுமே. மருமகளை மகளாக நினைக்கும் மாமியார்களுக்கு இப்படம் சமர்ப்பணம்.